अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नूमिनु बिही व नतवक्कलु अलैह व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्लला व मन युदलिलहु फला हादियला व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीकला व अशहद अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद गण्यत्तिर्कुरिय एल्लाम वल्ल अल्लाहु जल्ल शानहु तआलावीन नल्लडियार्गले अल्लाहुडैय पेररुलाल अवनुडैय मार्गत्तै अदन तूय्मयान वडिवत्तिले अरिंदु कोल्वदर्काग नाम एल्लाम इंगे पेरुम तिरळाग कुळुम्बि इरुक्किरोम। இந்த நிகழ்ச்சியிலே மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது। இந்த தலைப்பு முஸ்லிம்கள் மத்தியிலே எதற்காக சொல்ல வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றக்கூடிய மக்களுக்கு இந்த மார்க்கம்தான் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களாகிய நாம் விளங்கி ஆராய்ந்து பின்பற்றவில்லை। நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்த காரணத்தினால், நாமும் முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்து விட்ட காரணத்தினால் தான் முஸ்லிம்களாக இருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நாமெல்லாம் வேறு மதத்தை சார்ந்த பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தால் பல மதங்களையும் ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து இந்த மதங்களிலெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு சிறந்த மார்க்கம் என்று முடிவு செய்து இந்த மார்க்கத்திற்கு நாம் வந்திருப்போமா? வந்திருக்க முடியாது। ஏதோ அதிர்ஷ்டவசமாக இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம், இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கு நாம் முயற்சிக்கவில்லை, இந்த மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்து நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த மார்க்கத்திலே சேருவதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்யவில்லை, ஏதோ அதிர்ஷ்டவசமாக ஒரு பாக்கியமாக நமக்கு கிடைத்து விட்ட காரணத்தினால் இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை। இதான் உண்மை। அதுக்கு தான் இந்த தலைப்பு முஸ்லிம்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது। மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்பதை முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நாம் ஏதோ நம்ம தாய் தந்தையர்கள் நம்ம மேல திணிச்சிட்டாங்க, இஸ்லாத்தை விரும்பாமலேயே நம்ம தலையில தூக்கி சுமத்திட்டாங்க, அதனால முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்ம மேல சுமத்தப்பட்டது வந்து ஒரு சுமை இல்லை, நம்ம பெற்றோர்கள் நம்ம மேல திணிச்சது வந்து ஒரு சிரமமானது இல்லை, ஒரு மோசமான ஒன்றை நமக்கு அவங்க தந்துடல அப்படிங்கிறத நாமளே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பு அவசியமாகிறது। நீங்கள் இன்றைக்கு உலகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள், நாமெல்லாம் படிக்காத ஒரு சாதாரண மக்கள், நம்மை எல்லாம் பெரும் சிந்தனையாளர்கள் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் உலகத்துக்கே நாகரிகத்தை நாங்கள் தான் கற்றுக் கொடுக்க போகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நம் மீது திணிக்கப்பட்டதனால் முஸ்லிம்களாக நம்ம இருக்கிறோம். வேற வேற நாடுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா நாகரிகத்துடைய உச்சிக்கு போயிட்டான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் நினைக்கிறான இல்லையா, அவனை பத்தி நம்ம அப்படி நினைக்கிறோம், அமெரிக்காவை பற்றி, இங்கிலாந்தை பற்றி, பிரான்ஸை பற்றி, ஆஸ்திரேலியாவை பற்றி, ஐரோப்பிய நாடுகள் அனைத்தை பற்றியும் நமக்கு என்ன ஒரு அபிப்பிராயம், அவங்க ரொம்ப விவரமான ஆளுக, நாகரிகத்தில் உச்சத்துக்கு போயிட்ட ஆளுக, அவங்க மாதிரி இருக்க முடியுமா என்று சிலாகித்து நம்ம பெருமை அடிக்கிறோமே, அவன் நம்ம எதை வேணாண்டு ஒதுக்கி எதை சுமையா நினைக்கிறோமோ அதை நோக்கி ஓடி வர்றான். இஸ்லாத்தை நோக்கி எல்லா விதமான கலாச்சாரத்தையும் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு ஒன்னும் சரியில்லை, ஒண்ணுமே சரிப்பட்டு வராது,
இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் நமக்கு வந்து சரியா வரும்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். மேலை நாடுகள்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப பெண்கள் அதாவது ரெண்டு பீஸ்ல அவங்க ஆடை அணிகிறது தான் சுதந்திரம்னு கேட்டாங்க. அப்படி மோசமான நிலைமைக்கு போன பெண்கள் எல்லாம் இங்கிலாந்துல பருதா அணிந்து கொண்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்துவிட்டு இந்த உடல் சுகத்துக்காக வேண்டி இந்த சதையுடைய சுகத்துக்காக வேண்டி எல்லா விதமான தப்புகளையும் பண்ணிட்டு இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமை இங்கிலாந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருதா அணிந்து நடமாடக்கூடிய அது விரும்புறாங்க. எத்தனையும் சரியில்லை, உள்ள எல்லாம் குப்பை. இந்த ஊர் சித்தாந்தம் மட்டும்தான் சரியான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகத்திலேயே புகழுடைய உச்சிக்கு போனால் யாரு, கேசிஎஸ் கிளேன்னு சொல்லுவான். கேசிஎஸ் கிளேன்னு சொல்லி அன்றைக்கெல்லாம் குத்துச்சண்டைதாங்க பெரிய மக்களால் ரசிக்கப்படுற விளையாட்டு. இப்ப எப்படி கிரிக்கெட் இருக்குதோ இப்ப அதுவும் போயிடுச்சு. கிரிக்கெட்ல நினைஞ்சிட்டானோ சூதாட்டம் பண்ணிட்டானோ யாரும் பாக்குறது இல்லை. அந்த காலத்துல எல்லாம் என்ன, இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய காலத்துல எல்லாம் குத்துச்சண்டைனா அது உலகத்துல பெரிய ஒரு விளையாட்டு. ஊருக்கு ஊர் இந்த மல்யுத்தம் நடக்கும். உலகளாவிய அளவுல மக்களை கவரக்கூடிய விளையாட்டு எதுன்னு கேட்டா குத்துச்சண்டை தான். அப்ப உலகத்திலேயே பலமுறை குத்துச்சண்டை சாம்பியனாக வந்த ஆள் யாருன்னு கேட்டா முகமது அலி கிலே, கேசிஎஸ் கிலே. அவன் அவ்வளவு பெரிய உலக சாம்பியன் பட்டம் பெற்றாலும் மரியாதை இல்லை, சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கல, அமெரிக்க அரசாங்கமே அவனை மதிக்கல, நம்ம நாட்டுக்கு தானே கௌரவம். ஏன்னா அவன் கருப்பனை பிறந்துட்டான், நீக்குற இனத்துல பிறந்துட்டான், வெள்ளக்காரனை பிறக்கல. அதற்காக வேண்டிய ஒதுக்கி வைக்கிறான். கடைசியில் அவன் பார்த்தான் முகமது அலின் பேரை மாத்திக்கிட்டு முஸ்லீமா ஓடியான்ட்டான். முகமது அலி கிலே உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி பணம் புகழ் எல்லாத்தையும் அனுபவிச்சவன், அவனுக்கு எது கவருது, இஸ்லாம் கவருது. நம்மளுக்கு கவர்ந்துலாம் இஸ்லாத்துக்கு வரல, ஏதோ திணிச்சுட்டாங்க வந்துட்டோம். ஆனா அவனை கவர்ந்து பணம் காசு செல்வாக்கு புகழ் எதுலையும் குறையும் இல்ல, எல்லாத்தையும் அடைஞ்சவன் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பானா? ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை அனுபவிக்கலாம், வகவையா குடிக்கலாம். இப்படி இருக்கிறத விட்டு விட்டு இதை தேடி வர்றான்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரிய பாக்கியம் இது. இஸ்லாம்ங்கிறது லேசான ஒரு பாக்கியம் அல்ல, அவ்வளவு பெரிய அறிவுபூர்வமான சித்தாந்தம், மனுஷனுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை நெறி. அதே மாதிரி அந்த ஸ்டீவன்சன் இருக்கான, அவன் என்ன பண்றான், இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. இப்ப எப்படி மைக்கேல் ஜாக்சன் எப்படி பைத்தியம் பிடிச்சி அலைகிறாங்க, அவன் மாதிரி ஆடுறான், அவன் மாதிரி குதிக்கிறான், அவன் மாதிரி முடி வைக்கிறான், அவன் மாதிரி மூஞ்சி கெடுத்துக்கிறான், எல்லாம் பண்றான். அப்படியான ஒரு புகழ் அவனுக்கு. அவன் பம்பாய்க்கு ஊருக்கு வந்ததுக்காக வேண்டி இந்தியாவே அல்லோல கொள்ளப்படுது. மெட்ராஸ்ல உனக்கு என்ன, இவன் ஆட்டம் போடுறான் அவன் வர்றதுக்காக வேண்டி, பேப்பர் முழுசு அதான் செய்தி. அப்ப எப்படி இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு இன்னைக்கு புகழ் இருக்குதோ அதே மாதிரி அவன் ஸ்டீவன்சனுக்கு இருந்துச்சு புகழ். அவன் ஒரு பாப்பிசை பாடகன், உலகம் எல்லாம் இந்த மாதிரி பாடல்களை பாடி பெரும் புகழ், பெரும் செல்வாக்கு, பெரும் பணம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அவனை பார்க்கறதுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் கூட்டம் நல்ல மோதும். அவன் குடிச்சிட்டு வச்ச சோடாவை குடிக்கிறதுக்காக வேண்டி, அது அண்டாவுல கலந்து குடிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கூட்டம் வந்து என்ன செய்யும், போட்டி போடும். அப்படியெல்லாம் செல்வாக்கில் இருந்தவனுக்கு அது சரியான வழியா தெரியல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இந்த பணம் காசு இந்த பொம்பளை மேல வந்து உழுவுறது, இதெல்லாம் என்னத்துக்கு விருக்கிறான். இந்த காசு பணம்னா அளவுக்கு அதிகமா போகுது, தனி விமானத்தில் அவனுடைய குழுவை அழைச்சிக்கிட்டு போற அளவுக்கு காசு, அந்த அளவுக்கு பணம் குவிஞ்சுக்கிட்டு நேரத்தில் கூட அவனை எது ஈர்க்குது, எது உங்களை ஈர்க்கலே அது ஈர்க்குது அவனை, எது நம்மளை எல்லாம் ஈர்க்காமலேயே சுமத்து சுமையை நினைச்சுக்கிறோமோ அந்த இஸ்லாமிய மார்க்கம். பத்து காசுக்காக வேண்டி இஸ்லாத்தை விடுறமே, ஒரு 100 ரூபாய் கூட கிடைக்கிறதுக்காக வேண்டி மோசடி செய்யறமே, காசுக்காக வேண்டி மார்க்கெட்டை விட்டுட்டு வரதட்சணை வாங்குறமே, 10,000 ரூபாய்க்கு வேண்டி மார்க்க வேணாங்கிறமே, கலப்படம் பண்றமே, இந்த துன்யாவுடைய நன்மைக்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி போட்டு மிதிக்க தயாரா இருக்கிறமே, அவன் துன்யாவே அள்ளி குவிச்சு வச்சிருக்கான் மலமலையா. 50 தலைமுறைக்கு திங்கலாம் அந்த அளவுக்கு பணம் சேர்த்த பிறகு அவனுக்கு ஒன்னே ஒண்ணு கிடைக்கல. என்ன கிடைக்கல, ஆத்ம திருப்தி கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல, மகிழ்ச்சி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல. நம்ம காசு பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் நினைக்கிறீங்க, தீர்மானிக்கல. அவன் என்ன பண்றான், உங்களால எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல, ரிட்டையர்ட் ஆன காலத்துல இல்ல,
அவனுடைய குரலுக்கு அன்றைக்கும் ரசிகர்கள் அடிமைகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் அதுக்கு எரிஞ்சு அம்புட்டேன் தூக்கி எரிஞ்சிட்டு யூசுப் இஸ்லாம் என்று அவன் தன்னுடைய பெயரை சூட்டி கொண்டு உலகம் பூரா இஸ்லாத்தை பத்தி சொல்றதுக்கு புறப்பட்டுதான். அந்த கோலத்தை காணாம், பழைய கோலம் இருக்குத அதெல்லாம் காணாம், அப்படி அந்த சுன்னத்தான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய அந்த அற்புதமான கோலத்துல ஊர் ஊரா போறான், பிரச்சாரம் பண்றான். இந்தியாவுக்கு பல முறை வந்திருக்கிறான் அந்தாலே, இந்த பெங்களூர் கூட கிட்டத்தில் வந்துருப்பான். அப்ப அந்த மாதிரி உலகத்துல பார்த்தோம்னா இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றான். வேறு நாடுகள்ல ஏன் அப்படி வர்றான், எதுக்கு வர்றான், எதை எதிர்பார்த்து வர்றான்? இஸ்லாத்துக்கு வந்தாலும் பணம் கிடைக்க போதா அவனுக்கு? பணத்தை பணம் தான் நல்லா வச்சிருந்தானே, புகழ் கிடைக்க போகுதா? இருக்கிற புகழ் குறையத்தான் செய்யும். அவன் பாடகனாவே இருந்திருந்தா எல்லா சமுதாயத்துக்கும் தெரியும் அவனை பத்தி. அவன் யூசுப் இஸ்லாம் கூட உங்களுக்கு மட்டும் தெரியும், உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப புகழுக்காக வரல, பணத்துக்காக வரல, என்னமோ ஒரு விஷயம் இதுல இருக்கு இந்த மார்க்கத்துல அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி விளங்கித்தான் இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. நமக்குங்க முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னு கேட்டா, கோழி குப்பையை கிளற கோழி தெரியுமா உங்களுக்கு? குப்பையை கோழி கிளறிக்கிட்டு இருக்கும், அதுல விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல்லு கிடக்குன்னு வைங்க, அதை ஒரு எத்தி எத்தி விட்டுட்டு கிளச்சி விட்டுட்டு இந்த புழு பூச்சி ஏதாவது இருக்குமே அதைத்தான் தேடும். ஏன்னா அதுக்கு அதான் வேணும். அந்த புழுவுக்காக வேண்டி கோடி ரூபா மதிப்பு மாணிக்க கல் இருந்தா கூட எட்டி உதச்சி விட்டு அரைக்காசு பெறாத ஒரே ஒரு மண் புழுக்காக வேண்டி அது அரை மணி நேரத்துக்கு கிளறும். கிளறி அது கிடைச்ச உடனே கோழிக்கு கோழி போட்டி போடுறது என்ன, அதுக்கு சண்டை போட்டுக்கிறது என்ன, கடைசியில் அந்த ஒரு புழுவை ஏழு கோழி பங்கு வச்சு ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான லெவலில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய மாணிக்கத்தை கையில வச்சுக்கிட்டு இஸ்லாம் என்ற ஒரு மாணிக்கத்தை விளங்கிய விளங்காமலையோ விரும்பிய விரும்பாமலையோ நம்ம அப்பவாட்ட ஏத்துக்கிட்டான், ஏத்துக்கொண்டாந்து நம்மள விரும்பாமல தந்துட்டான். அந்த மாணிக்க கல்லை வைத்துக்கொண்டு குப்பைகளை கிளறி புழுக்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதை தேடுறோம்? சினிமாவில போய் ரஜினிகாந்திட்ட நம்ம வீரத்தை படிக்க போறோம், கமலஹாசன் தான தர்மத்தை படிக்க போறோம், நம்ம ஒழுக்க பண்பாடுகளை குசுமிட்டு படிக்க போறோம், எங்க போய் தேடுறோம் பாருங்க. ஆக கலிசடைகள் களிபட்டவர்கள் உலகத்து பிறவிகளிலேயே கேடுகட்ட இழிப்பிறவிகள்னு சொல்றாருந்தா சினிமாக்காரர்களை சொல்லணும். ஒருத்த சுத்தமா இருக்க மாட்டான், ஒருத்தி சுத்தமா இருக்க மாட்டான், ஒருத்த நேர்மையா இருக்க மாட்டான். அவ்வளவு கேடுகட்டவர்களை போய் அவனுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறான், அவனுக்கு விசில் அடிக்கிறான், அவனை என்னமோ பெரிய அவதார புருஷன் வருமான வரி ஒழுங்கா கட்டாத கள்ளக்கணக்கு காட்டக்கூடியவன்லாம் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவனாக நம்ம காட்சி தர்றான். என்ன புழுங்கிறது? மாணிக்கத்தை விட்டுட்டு நம்ம எதை தேடுறோம்? புழு பூச்சிக்களை, கருணாநிதிய, ஜெயலலிதாவ, அரசியல்வாதிகளை, கூத்தாடிகளை, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட எல்லாம் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளை ஆக்கி விட்டாங்களே. அப்ப நம்ம புழுவை தேடுறோமா, மாணிக்கத்தை தேடுறோமா? நமக்கு இந்த மாணிக்கத்துடைய மதிப்பு தெரிஞ்சிருக்குதா? தெரியல. அவனுக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? யூசுப் இஸ்லாமுக்கு தெரியுது, முகமது அலி கிளைக்கு தெரியுது, கமலாதாஸுக்கு தெரியுது. யாரு கமலாதாஸ்? பெரிய சிறந்த எழுத்தாளர் பெண்மணி. கமலாதாஸ்னு சொன்னா அந்த காலத்தில் அந்த பொம்பளை என்கதைன்னு ஒரு தொடர் எழுதுனுச்சு குமுதத்தில். அதுக்காக வேண்டி நாங்கெல்லாம் உழுந்து வந்து வாங்கி படிப்போம் அந்த பொம்பளுடைய கதைக்காக வேண்டிய ஆங்கிலத்திலையும் பெரிய சிறந்த எழுத்தாளர். இந்த ஆணும் பெண்ணு சமம் எல்லாம் உண்ணா கலந்து உண்ணா அப்படி இருந்து அந்த லைஃப்ல மூழ்கி திளைச்சு பொம்பளை, அது அனுபவிக்காத வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துருச்சு, ஒன்னே ஒன்று கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல, மகிழ்ச்சி கிடைக்கல, மன நிறைவு கிடைக்கல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு மனே இந்த ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றதா சந்தோஷம் உண்டு. காசுல நிறைவு கிடைக்காது, பணத்துல கிடைக்காது, பதவியில மன நிறைவு கிடைக்காது, இந்த வெறுமனே செக்ஸ் வாழ்க்கையில கிடைக்காது. அந்த பொம்பளை எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்துப்பட்டு இன்றைக்கு என்ன, அந்த அம்மா உலகம் பூரா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண கிளம்பிருச்சு. துபாய் போயிட்டு கமலா சுரையா, இப்ப கமலா தாஸ் கமலா சுரையாவாகி இன்னைக்கு 65 வயசுல இஸ்லாம் தான் சரியான மார்க்கம்,
அவ்வளவு பெரிய சிறந்த எழுத்தாளர், உலகமே இப்படி அதிசயம் பார்க்கறான். என்னடா இது, அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்குது. எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாக்குற மக்களை எல்லாம் இருக்குது, கையில வச்சுக்கிற நம்மளை ஈர்க்கல. கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை ஈர்க்கல. என்ன காரணம்? நம்ம வந்துங்க எதை கஷ்டப்பட்டு பெறுறோமோ அதனுடைய மதிப்பு தாங்க நமக்கு தெரியும். நம்மளா உழைச்சி ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு வைங்க, ஒவ்வொரு 10 காசை செலவழிக்கும் பொழுதும் யோசிப்போம், ஏன் இந்த 10 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தெரியும். எத்தனை பேருடைய பல காட்டியிருப்போம், எத்தனை பேர்கிட்ட வந்து கையேந்திருப்போம், எத்தனை மூட்டையை சுமந்திருப்போம், எத்தனை அவமானங்களை சகிச்சிருப்போம், எத்தனை ஓய்வுகளை இழந்திருப்போம், எத்தனை ராத்திரியில விழிச்சிருப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால அந்த 10 ரூபாயுடைய மதிப்பு நமக்கு தெரியுது. நம்ம அப்பம் பாட்ட 10 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போனான்னு வைங்க, ஒரு நாளைக்கு அள்ளி இறக்குவோம். ஏன், நம்மளா கஷ்டப்பட்டோம், நம்மளா உழைச்சோம், ஒவ்வொரு பைசாவும் வந்த வழி நமக்கு தெரியவா செய்யும். அப்ப இந்த பரம்பரையா சேர்த்து வச்சுட்டு போனா அவன் புள்ள தருதலையா போறான் பாருங்க, பணத்துடைய மதிப்பு தெரியறது இல்ல. அதே மாதிரி தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து நீங்க விளங்கி தேர்ந்தெடுக்கல, அதுக்கு உழைக்கல, அதுக்காக தியாகம் செய்யல. மற்றவங்க எல்லாம் தியாகம் செய்யறான், சஹாபாக்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான்னு வைங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? இஸ்லாத்தை அவரா ஏற்றுக்கொண்டார்னா அவருடைய சமுதாயமே அவர் ஒதுக்கிறோம், அவருடைய சொந்தக்காரங்கள் ஒதுக்கிடுவாங்க, அவருடைய ஊர் அவரை ஒதுக்கிறோம், உலகம் அவரை ஒதுக்கிறோம், அவனுடைய மேல் அதிகாரிகள் ஒதுக்கிடுவாங்க, வேலை பார்த்த நிறுவனம் அவரை ஒதுக்கிறோம், எல்லாம் ஒதுக்கப்படும். அவன் மட்டும் தனிச்சுன்னு ஃபைட் பண்ணணும். எப்படிப்பட்ட தியாகம் இது முடியும் ஒருத்தனுக்கு? அவனா விளங்கி இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அண்ணன் தம்பி மாமே மச்சான் சொந்தம் வந்தோம் குடும்பம் கோத்திரம் ஊரு உலகம் எல்லாம் அவ்வளவையும் தியாகம் செய்து விட்டு தனியாக ஒருத்தன் வர்றான, அது மாதிரியான ஒரு கஷ்டம் கிடையாது. அதனாலதான் வந்தவன் அப்படி உறுதியா நிக்கிறான், வந்தவனை துண்டு துண்டா வெட்டினால் போக மாட்டான். இந்த ஆதிவாசின்னு சொல்றோமே, நம்ம நம்ம தான் ஆதிவாசி, இஸ்லாத்தினுடைய ஆதிவாசிகள் இருக்கிறோமே, நம்ம எல்லாம் ஒரு 500 ரூபா தான் போறது தயாரா இருக்கிறோம், 500 ரூபாய்க்கு வித்துட்டு போறது நிறையா இருக்கிறோம், வந்த விலைக்கு தள்ளி விடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன் அதுக்கு காரணம்? கஷ்டப்படல, இந்த வாழ்க்கை நெறியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எந்த சிரமத்தையும் நம்ம பெறல. சிரமம் இல்லாமல் சஹாபாக்கள் இந்த வாழ்க்கை ஏத்துக்கிட்டனா எப்படி முஸ்லீம் என்று வெளியே சொல்ல முடியாது? எப்படி கஷ்டம் பாருங்க, இந்த நெறியை ஏற்றுக்கொண்டு சும்மா கொண்டாந்து உங்களுக்கு வரல. சுப்ஹானல்லாஹ், ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய ரத்தம் சிந்து வளர்த்த பார்க்க இது சும்மா வந்துருச்சா? இது அப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாம் கேட்டு அப்படி இப்படி செங்கில் தொடர வந்திருக்கா? இந்த மார்க்கம் உங்கள்கிட்ட வருவதற்காக வேண்டி எவ்வளவு சஹாபாக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், சொத்து சுகங்களை இழந்திருக்கிறார்கள், வீடு வாசல்களை இழந்தார்கள், ஒளிஞ்சி மறைஞ்சு வாழ்ந்தார்கள். முஸா இப்னு உமைர் போன்ற பெரிய பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வீட்டை விட்டு விரட்டப்பட்டு அவர் உகது போர்ல கொல்லப்படுறாரு, அவருக்கு கபன் போடுறாங்க, கபன் அதாவது பிரேதத்தை மூடுறவங்கள ஒரு ஆடை, அந்த ஆடைக்கு பார்த்தா தலையை மூடுனா காலுக்கு பத்தல, காலை மூடுனா தலைக்கு பத்தல. இந்த மாதிரி கபன் போடக்கூடிய ஒருத்தனை இருக்குமா? எவ்வளவு பெரிய நிலைக்கு ஒரு வந்தார்னு பாருங்க. அதாவது தினமா போன பிறகு கூட காலுக்கு போத்தினா தலைக்கு இல்லை, தலைக்கு போத்தினா காலுக்கு இல்லைங்கிற அளவுக்கு அந்த வறுமையை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வறுமைக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது காரணம், அவருடைய குடும்பத்தார் விரட்டி அடிச்சது காரணம். இஸ்லாத்தை ஏத்துக்கிறலன்னா அவ்வளவு செழிப்பான சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு போயிருக்கலாம். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் பிலால்ல இருந்து யாசிர்ல இருந்து சுமையாவில் இருந்து ஹப்பாபுல இருந்து சுகைபுல இருந்து இந்த சஹாபி வரைக்கும் அபூதர் கிஃபாரில இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க, எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவ்வளவு சிரமப்பட்டாங்க. சிரமப்பட்டதுனாலதான் அதை விடக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் பிடிச்சி இருக்க பிடிச்சிக்கிறனும், உடும்புப்பிடியாக இந்த மார்க்கத்தை பிடிக்கணும், லேசா பிடிச்சிடக்கூடாது. கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கியிருக்கிறோம், சிரமப்பட்டு பெற்ற ஒன்றை லேசில் இழந்துடக்கூடாது. அப்படி பிடிச்சுக்கிட்டாங்க. எப்படி பிடிச்சிட்டாங்க? அல்லு அலைஹா பின் நவாஜிதி, கடவாய்ப்பற்களால் கடித்துக் கொண்டார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளை அந்த சஹாபாக்கள் எப்படி கடிச்சுக்கிட்டாங்களாம்?
முன்பல்ல கடிச்ச தப்பிச்சு போயிரும் இல்லையா கடவாய் பொருட்களால் கடிச்சிட்டா புடுங்க இயலாது ஒருத்த கடவாய் பல்லல ஒரு கோழி சதைய கடிச்சிட்டான்னு வைங்க கோழி காலை புடுங்கிடுவீங்களா முடியாது கடவாய் பொருட்கள் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்றாங்க அல்லு அலைஹா பின் நவாஜிதி கடவாய் பொருட்களால் இந்த மார்க்கத்தை கடித்து கொண்டவர்கள் அவர்கள் அப்ப கடவாய் உடும்பு பிடிமா நம்ம வாசில சொன்னா உடும்பு பிடியாக பிடித்து கொண்டவர்கள் அப்படி உடும்பு பிடியாக பிடித்த அவர்கள் அவங்க என்ன ஒரு எறும்பு இழுத்தா கூட நம்ம விட்டுருவோம் அவ்வளவு மென்மையான பிடி நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் என்ன இறுக்கமான பிடிலாம் இல்ல ஒரு எறும்பு பிடிச்சு இழுத்தா கூட விட்டா போதும் யாரை இழுத்துட மாட்டாங்களா இழுத்து இதை உருவி போட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது அப்ப மண்ணுக்கு ஏற்ற மனிதனுக்கு ஏற்ற மார்க்கன்னு நமக்கு தானே சொல்லணும் மற்றவங்களும் தான் தெரிஞ்சிருக்குத மற்றவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வராட்டா கூட இதனுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்குது வந்த நமக்கு தான் தெரியல அப்ப மதிப்பை விளங்காம வந்த காரணத்தினாலதான் மதிப்பை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்குது இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட பாக்கியம் நீ முதல்ல நீங்க விளங்குங்க இஸ்லாம் நீங்க நினைக்கலாம் என்ன பெரிய பாக்கியம் என்ன பெரிய பாக்கியம் சட்டை போட்டு அப்துல் கார்னு பேர் வச்சு பெரிய பாக்கியம் நீங்க நினைக்கலாம் என்ன பெரிய பாக்கியம் ஒரு தொப்பி தலையில கவுத்திக்கிட்டு ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு இப்ராஹிம் முஸ்தபான் பேர் வச்ச உடனே என்னமோ பெரிய பாக்கியமா போச்சா உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு இப்படி நினைச்சீங்கன்னா அது பாக்கியமா தெரியாது எப்படி நினைக்கணும் தெரியுமா உங்களை அறியாமலேயே உலகம் எதற்கு இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்குதோ அது ஒரு போராட்டம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குது ஒவ்வொரு பாக்கியத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும் உலகம் எதற்காக போராடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க ஒண்ணுன்னா அவன்லாம் போராடி கூட இன்னைக்கு பெற முடியல இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தொடருது உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டுல நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போயிட்டேன்னு சொல்றானே அந்த காலகட்டத்திலும் கூட போராடிக்கிட்டே இருக்கிறான் கிடைக்கல நீங்க ஒரு போராட்டம் பண்ணாம வாழையடி வாழையாகவே அவனுக்கு கிடைக்காததை பெற்று வருகிறீர்களே அதை நினைச்சீங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்குன்னு விளங்கிக்கிறவங்க ஒன்னொன்னா பார்க்குவோமா இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள தீண்டாமை வர்ணாசிரமம் ஒருத்தன் ஒசந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் இப்படி ஒரு விவகாரம் இன்றைக்கு உலகம் பூராம் இருக்கிறது சில நாடுகளில் ஜாதி அடிப்படையில் இருக்குது சில நாடுகளில் குலத்தின் அடிப்படையில் இருக்குது சில நாடுகளில் மொழியின் அடிப்படையில் இருக்குது சில நாடுகளில் நிறத்தின் அடிப்படையில் இருக்குது வெள்ளையனா இருந்தா அவன் சிறந்தவன் கருப்பனா இருந்தா அவன் மட்டமானவன் அதே மாதிரி இந்திய வம்சாவளியா இருந்தா அவன் மட்டம் பிஜி வம்சாவளியா இருந்தான்னா அவன் ஒசத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்க பிஜியில பிஜியில என்ன விவகாரம் வந்தேரிகள் வந்து நம்மள ஆள்றதா அப்ப வந்தேரின்னா அது ஒரு டைப்பு ஆதிவாசின்னா அது ஒரு டைப்பு அங்கேயும் விவகாரம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம நாடு என்ன வாழுது செத்த பணத்தை தூக்கிட்டு போக முடியாது சில ஊர்கள்ல சில கிராமங்கள்ல செத்த ஒரு பாடிய எடுத்துக்கிட்டு போனா என்னடா அங்க தூக்கிட்டு வர்ற அந்த திருவிட போட சுத்திட்டு போட ஊரை சுத்திட்டு போட அப்படி இன்னும் சில கிராமங்களுக்கு இன்னும் உள்ள நுழைஞ்சு பாத்தீங்களா இந்தியாவில தான் சொல்றேன் சுதந்திர இந்தியாவில தான் 20ஆம் நூற்றாண்டுல உள்ள கதை தான் இது சிட்டில உங்களுக்கு தெரியல கிராமங்களுக்கு போய் பாருங்க அங்க என்ன நடக்குது டீ கடையில் போய் டீ கேட்பான் அவனுக்கு தெரியும் கிராமங்கள்ல யார் யாருண்டு டவுன்ல யாருன்னு தெரியாது டவுன்ல வந்து டீ கேட்டா அவன் செட்டியாரா முதலியாரா யாரு ஒண்ணும் தெரியாது முஸ்லீம்டா வேண்டாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவான் பாயான்னு கண்டுபிடிச்சிருவான் அது என்னமோ அல்ல அப்படி தெரியுது கரெக்டாக வச்சிருக்கிறான் அவனுக்குதான் இஸ்லாத்தை கடைபிடிக்காட்டா கூட என்ன பாய் வாங்கிறான் எப்படியோ ஒரு அடையாளம் நமக்கே தெரியல என்ன அடையாளம்னு ஒரு அடையாளம் நம்மள்ட்ட இல்லை ஒரு இஸ்லாமிய ஒன்று இல்லாட்டா கூட அவனையும் பாயின்னு தான் கூப்பிட்றான் அது என்ன அடையாளத்தை எல்லாம் வச்சிருக்கிறானோ அது மற்றவனை கண்டுபிடிக்க இல்லாது என்ன சாதின்னு கண்டுபிடிக்க இல்லாதுங்க அப்ப கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவன் யாரு என்னன்னு கரெக்டாக தெரியும் வந்து கேட்ட உடனேயே ஒருத்தன் வந்து கேட்டானா கிளாஸில் டீ கொடுப்பான் இன்னொருத்தன் வந்தான்னா அவனுக்கு கிளாஸில் கிடைக்காது அங்கே சிரட்டை தெரியுமா சிரட்டை கொட்டாங்க வச்சுப்பாங்களே இந்த தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்கல்லங்க தேங்காய் மூடி ஓடு அதுக்கு என்ன சொல்லுவீங்க எங்கள் ஊரில் அதுதான் கொட்டாங்கச்சி தானே அந்த கொட்டாங்கச்சி கவுத்தி இருக்கும் அதில் தான் அவனுக்கு டீ இவனுக்கு கிளாஸில் டீ அதே காசு தான் இவனும் கொடுக்குறான் இவனும் அவனும் ஒரே காசு தான் இவன் கொடுக்குற காசுக்கு கிளாஸில் டீ கிடைக்குது அவன் கொடுக்குற காசுக்கு என்ன கிடைக்கும் சிரட்டையில் தான் டீ கொட்டாங்கச்சியில் அதுவும் கொட்டாங்கச்சியை கடைக்காரன் எடுக்க மாட்டான் டீ கப்பில் வச்சிருப்பான் டீ வாங்க வர்றவன் சிரட்டை எடுக்கணும் கவுத்தி இருக்கும் எடுத்துகிட்டு வந்து வேந்துடும் ஓசி வாங்குற மாதிரி பிச்சை வாங்குற மாதிரி அதில் அப்படி ஊத்து வர தொடாமல்
அதோட முடிஞ்சு வச்சிருக்கீங்களா குடிச்சிட்டு அவர் கலைய கவுத்தி வச்சிட்டு போறோம் அந்த செரட்டையில குடிச்சி புட்டு அந்த செரட்டைய கொட்டாங்கச்சிய அவர் கழுவி கவுத்தி வச்சிட்டு போணும் மத்தவன் குடிக்கிறத வந்து இவரே கையில கிளாஸ் எடுப்பாரு இவரே கழுவுவாரு அப்புறம் சுடு தண்ணி ஊத்தி ஒருக்க கழுவுவாரு அப்புறமேல தீய ஊத்துவாரு அவன் குடிச்சு வச்சிட்டு போணும் அதை ஒருக்க கழுவுவாரு மறுபடியும் கவுத்தி வைப்பாரு இது மத்தவனுக்கெல்லாம் அப்ப ஒரு மனுஷனுக்கு மட்டும் எப்படி அவனு மனுஷன் இவனு மனுஷன் அவனுக்கு அதே ரத்தம் இவனுக்கு அதே ரத்தம் எந்த விதமான வேறுபாடையும் நம்ம பார்க்க முடியல ஆனாலும் நீ மட்டும் நீ வசதி இதுக்குத்தான் போராடுறான் 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 போராடிக்கிட்டே இருக்கிறான் இன்னமும் போராடுறான் முடியுதா எத்தனை சட்டம் வங்குடுமை சட்டம் என்ன தீண்டாம சட்டம் என்ன எத்தனை சலுகை அந்த ரிசர்வேஷன் என்ன இந்த ரிசர்வேஷன் என்ன சுபஹானல்லாஹ் அவ்வளவு கிடைச்சிருக்கு அவனுக்கு எல்லாம் கிடைச்சா கூட மரியாதை கிடைச்சிச்சா அந்தஸ்து கிடைச்சிச்சா சமத்துவம் கிடைச்சிச்சா சகோதரத்துவம் கிடைச்சிச்சா பாபு ஜெகஜீவன் ராம் கிடைச்சா பாபு ஜெகஜீவன் ராம் தெரியுதா இந்தியாவிலேயே அவர் காலமெல்லாம் விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து மந்திரியா இருந்த ஒரே ஆள் அவர் தான் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் நேருடைய காலத்திலேயே அவர் மந்திரி இந்திரா காந்தி காலத்திலேயே அவர் மந்திரி எல்லா பிரதமர் காலத்திலையும் அவர் எல்லா மந்திரி சபையிலையும் அவர் இடம்பெறுவார் தலித் மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அன்றைக்கு இருந்தவர் அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக தலித் மக்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா இந்திய அளவுல பாபு ஜெகஜீவன் ராம் அப்ப அவர் மத்தியில பாதுகாப்பு மந்திரியா இருக்கிறார் ராணுவ மந்திரி பாதுகாப்பு மந்திரி இப்ப ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருக்கார்ல அந்த சீட்ல இருக்காரு யாரு பாபு ஜெகஜீவன் ராம் அப்ப வாரணாசியில காந்திக்கு சிலை திறக்கிறாங்க காந்திக்கு ஒரு சிலை கடவுள் சிலை இல்ல காந்தி சிலை தான் காந்தி சிலையை திறக்க இவரும் கூப்பிட்டு இந்த அளவு திறந்து வச்சுட்டாரு என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாம் சேர்ந்து கொண்டு இவன் எப்படி ஒருத்தன் தாழ்த்தப்பட்ட ஒருத்தன் வந்துகிட்டு அவர் தாழ்த்தப்பட்டவர் இவன் வந்து காந்தி சிலை திறக்கிறதா தீட்டாயி போச்சு காந்தி சிலை தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி தீட்டு கழிப்பதற்கு சில சடங்குகள் இருக்க அதை செய்தார்கள் எதுக்கு காந்தியுடைய சிலைக்கு அப்ப பாதுகாப்பு மந்திரி ஆக முடியும் யாருக்கு முடியும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தனுக்கு பாதுகாப்பு மந்திரி ஆக முடியும் என் குடியரசு தலைவராகவே ஆக முடியும் என்னவும் ஆக முடியாது மனுஷனாக முடியாது ஜனாதிபதி ஆகலாம் பிரதமர் ஆகலாம் ராணுவ மந்திரி ஆகலாம் சட்ட மந்திரி ஆகலாம் மாநில முதலமைச்சர் ஆகலாம் மனுஷனாக முடியுமா அதுக்கு தானே இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு எல்லாரும் அந்த போராட்டம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது என்னென்ன சட்டங்களை போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியல அப்ப அதே நேரத்தில் இன்னொரு காட்சியை பார்க்கிறோம் ஒரு பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுகை ஈத தொழுகை டெல்லியில அப்ப பஹ்ருதீன் அலி அகமது ஜனாதிபதி பஹ்ருதீன் அலி அகமதுன்னு ஒருத்தர் முஸ்லீம் ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அப்புறமேல் பஹ்ருதீன் அலி அகமது பஹ்ருதீன் அலி அகமது ஜனாதிபதியா இருக்காரு அவர் லேட்டா வர்றார் ஜனாதிபதிங்க ஜனாதிபதி லேட்டா வர்றார் அது பெருநாள் தொழுகைக்கு ஜாமியா மசூத் டெல்லிக்கு போன ஆளுங்களுக்கு தெரியும் பாதி பக்கம் தான் ரூஃப் இருக்கும் பாதி இடம் ஓப்பனாக தான் இருக்கும் அந்த பள்ளியாசில் ரூஃப் பாதிக்கு தான் இருக்கும் பாதி பூரா வெறுமனே வெறும் தரமா தலையத்தான் இருக்கும் வெயிலான்னு சொல்லுவோம் சும்மாவெலாம் முன்னாடி வந்த ஆளுக்கு தான் நிழல் கிடைக்கும் இவர் லேட்டாக வர்றாரு அந்த வெயிலாம் நிப்பாட்டினாங்க சாதாரணமான நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம் இவர் ஜனாதிபதி வர்றாரு அதெல்லாம் வேற இடத்துல ஜனாதிபதி பராக் பராக்குங்கிறதுலாம் முதல்ல கொண்டு விடுறது முதல் குடிமகன்லாம் எங்கே வச்சுக்க வெளியில் வச்சுக்க இங்கே வந்தீங்கன்னா முத வந்தால் முதல்ல வா கடைசியாக வந்த கடைசியில் வாடா ஜனாதிபதியை கடைசி சப்பில் வெயிலில் நிற்க வச்சு சாதாரண குடிமகன் முதல் சப்பில் நின்றானே இது 1400 வருஷத்துக்கு முந்தி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது இல்லை இன்னைக்கு நடக்குது இந்த நிலையை நீ அடைவதற்கு என்ன போராட்டம் பண்ண தியாகம் பண்ணியா சிறை நிரப்புனியா ஒன்றும் பண்ணாமல் உனக்கு கிடைச்சிருக்குது பாக்கியம் இல்லையா எவன் ஒருத்தர் இருக்கா வேண்டி சிறை நிரப்புறான் ஜெயிலுக்கு போறான் வெட்டு குத்து எத்தனை தலை உண்டுகிட்டு இருக்குது எந்த விஷயம் கிடைக்கலங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறானோ அந்த சகோதரத்துவம் அந்த சமத்துவம் அந்த அண்ணன் தம்பிங்கிற பாசம் நீ யாரு நான் யாருன்னு பார்க்காம என் பக்கத்தில் இவன் இவன் பக்கத்தில் அவன் எங்கே இருந்தான் எனக்கு தெரியாது நீங்கள்லாம் யார் அரபு நாடு இறக்குமதியா இல்லை நீங்கள்லாம் யாரு இந்தியாவுடைய தயார் மேடி இந்தியா தான் எல்லாரும் எல்லாம் யாரு யாரும் சவுதியிலேருந்து வந்து இறக்குமதி கிடையாது ஒரு காலத்தில் நீங்கள் செட்டியார் கொஞ்சம் பேர் இருப்பீங்க முதலியார் கொஞ்சம் பேர் இருப்பீங்க
நாலு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனா நீங்க அதான் கொஞ்சம் பேர் செட்டியாரன் வந்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் முதலியார், கொஞ்சம் பேர் தேவரு, கொஞ்சம் பேர் நாடாரு, கொஞ்சம் பேர் கவுண்டரு, கொஞ்சம் பேர் தலித்து, கொஞ்சம் பேர் ஐயரு, கொஞ்சம் பேர் ஐயங்காரு. இதுதான் இதான் நீங்க எல்லாத்துடைய கூட்டு கலவைதான் இன்னைக்கு நீங்க பல பல பகுதிகளில் இருந்தும் இன்னைக்கு வந்தீங்க. ஒருத்தர் சொல்லுங்க, அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி வந்த ஒருத்தர் எங்கே இருந்து வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் எந்த ஜாதி எனக்கு தெரியும், நான் மறந்துட்டேன். பாருங்க எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா, நான் எந்த சாதியிலிருந்து வந்தேன் என்பது எனக்கே மறக்க வச்சிருச்சு இந்த மார்க்கம். உங்களில் யாருக்காக தெரியுமா செட்டியார் இருந்து வந்தாலும் கைத்துக்கு வைப்போம், தெரிஞ்சதான் தூக்குறதுக்கு தெரிஞ்சதான் தூக்குவீங்க. முதலியார் இருந்து சிலாத்துக்கு வந்தாலும் கைத்துக்குங்க, சொல்ல தெரியாது உங்களுக்கு. நீங்க செட்டியார் இருந்து வந்தீங்களான்னு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானுங்க பேதம் பாராட்ட முடியும். எனக்கே தெரியாதுங்கிறன, வந்தது வரலாற்று ரீதியாக நாங்கள் அப்படித்தான் வந்தோம். வெவ்வேறு சாதிகளில் இருந்தா நம்ம வந்தோம், நமக்கு தெரியல, மறந்துட்டோம். மறக்க வச்சுச்சு ஒரு சித்தாந்தம், எதுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்றானோ, கோடி கோடியா செலவழிக்கிறானோ, எதை கொண்டு வருவதற்காக வேண்டி அரசாங்கம் தனித்தனி டிபார்ட்மெண்ட்களை வச்சு போராடிக்கிட்டு இருக்குதோ. இன்னைக்கு கலவரம்ங்கிற பேர்ல சட்டம் ஒழுங்குக்கு எத்தனை கோடி செலவாகுது இந்த விவகாரத்துக்கு தான். எது ஒரு பெரிய பிரச்சனையாக தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்குதோ, அத ஒண்ணுமில்லாத சாதாரண படிக்காத கூமுட்டையா இருக்கிறீங்களே நீங்க கடைபிடிக்கிறீங்க. உங்கள உள்ள படித்தவர்கள் நான் சொல்லல, உங்கள உள்ள எம்ஏ பட்டதாரிகள் மாத்திரம் அப்படி இருக்கிறாங்க, உங்கள உள்ள பிஏ பட்டதாரிகள் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள கையெழுத்து போட தெரியாதவன் இருக்கிறான, அவன் கரெக்டா இருக்கான். அங்க படிச்சவனு கூட வரல பாருங்க, அங்க படிச்சு டிகிரி வாங்கினவனுக்கு கூட மனுஷன்லாம் ஒண்ணுங்கிறது புரியல. இங்க இந்த சமுதாயத்துல உங்க அப்பன் பாட்டன் உங்க மேல திரிச்சுட்டு போயிருக்கான ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்துல ஆனா அடுத்த எழுத்து தெரியாது. ஆனா உனக்கு என்ன தெரியுது, நம்ம எல்லாம் மனுஷன் ஒண்ணு தெரியுது. பல்கலைக்கழகத்துல போய் படிச்சவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீ படிக்காத ஒரு கூமுட்டைக்கு தெரியுத, கையெழுத்து போட தெரியாதுக்கு தெரியுத, புஸ்தகத்தை வாசிக்க தெரியல உனக்கு முக்காவாசி பேருக்கு, ஆனா எது தெரியணும் அதை தெரிஞ்சிருக்கல. உனக்கு எழுதத்தான் தெரியாது, உனக்கு படிக்க தெரியாது, உங்ககிட்ட டிகிரி எதுவுமே இல்லை. ஆனால் மனித வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது நல்லதோ, எது அவசியமோ அது நீ தெரிஞ்சிருக்கிறிய. இது உனக்கு பாக்கியமா தெரியலையா? இல்லைன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? இங்க உட்கார்ந்து நம்ம எல்லாம் ஒரு 25 சைஸா பிரிஞ்சிட்டு போனாரோ, ஏன்னா அப்படித்தானே வந்தோம். இங்க இருந்து வந்தோமோ அதை கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு நமக்குள்ள அருவாகத்தை எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருப்போம். இப்ப என்ன நிலைமை, எல்லாரும் போய் பள்ளியாசலுக்கு போறோம், ஒரே அல்ல ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்துல நெருங்கியா சுபஹானல்லாஹ் போய் பார்க்கணும், ஹஜ்ஜில் பார்க்கணும். ஹஜ்ஜில் பார்க்குறோமா இல்லையா? மேலை நாடுகள் ஐரோப்பாங்கிறோம் என்னமோ, அல்லாஹ் வந்து பலவிதமான கலர்களில் மனுஷனை படைக்கிறான், ஒரே மாதிரியான படைக்கலை. தோளுடைய நிறத்தை வச்சுலாம் எந்த மனுஷனுக்கும் ஒசு உயர்வு கிடையாது. ஆனால் ஐரோப்பாக்காரன் என்ன நினைக்கிறான், அவனுடைய அந்த கலர் இவன்லாம் என்னங்க நம்ம நாட்டிலாம் அந்த மாதிரி கலர் பார்க்க இயலாது, சும்மா அதுக்கு அது உதாரணம் காட்ட இயலாது. அப்படி இருப்பான் பார்க்கும்போது, அந்த மாதிரி கலர் சுண்டுனா அவன் ரத்தம் பெருக்கும். அப்படி கலரில் இருக்கக்கூடியவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கருப்பு. கருப்புனா ஏன் கருப்பு, உங்க கருப்பா அது கருப்புனாலும் அப்படி கருப்புண்டாலே நிலக்கரிக்கு உதாரணம் சொல்லலாம். அப்ப ஒரு பக்கம் நிலக்கரி, ஒரு பக்கம் கருப்பு சிறப்பு அப்படிங்களா, இந்த பக்கம் இந்த கருப்பு, இந்த கருப்பு இந்த பக்கம் அந்த சிறப்பு. இப்படி வித்தியாசமாடலாங்க படிச்சிருக்கா மனுஷனை, நம்ம எல்லாம் அப்படி வித்தியாசமா இல்லை. நம்ம நாட்டில எல்லாம் ஒரு சிறப்புண்டாலும் அந்த சிறப்புலயே பல சிறப்பு இருக்குது, கொஞ்சம் 10% சிறப்பு, 20%, அப்புறம் 30%, அப்புறம் 40%. கருப்புல எடுத்தாலும் அப்படி பல வெரைட்டி இருக்குது. அங்க எப்படி ரெண்டு தான் இருந்தா அட்ட கருப்பு இல்லைனா ஒரே சிறப்பு, இப்படி ரெண்டு ஜாதி. அப்ப அவனுக்கு வித்தியாசமா தெரியுமா தெரியாதா? நம்ம எல்லாம் எப்படி ஆளுக்க எப்படி இருக்கிறோம், இவங்க என்ன அடுப்பு கருமி, இவன் என்ன மனுஷனா இவன் நினைக்கிறான். அப்ப அந்த மாதிரி நினைக்கிற காரணத்தினால என்ன பண்ணிட்டா தெரியுமா, அந்த கலர் இவன்ட்ட ஒட்டிக்கணும்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு போட்டான். பள்ளிக்கூடமா, கருப்பனுக்கு தனி வெள்ளக்காரனுக்கு தனி. பள்ளிக்கூடத்தில் கருப்பர் பிள்ளைகளும் வெள்ளக்காரன் பிள்ளைகளும் படிக்காது, படித்தாங்க சண்டை வருதான் அடிச்சுக்கிறானுங்களாம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான், கருப்பருக்கு தனி பள்ளிக்கூடம், வெள்ளக்காரனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி மருத்துவமனை, வெள்ளையனுக்கு தனி மருத்துவமனை, கருப்பனுக்கு தனி கியூவர்ஸை, வெள்ளையனுக்கு தனி கியூவர், சினிமா கூட்டம் உட்பட. இப்படி எல்லாத்துலேயுமே பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். நாகரிகத்துக்கு உச்சுக்கு போயிட்டான், அவங்க தான் நாகரிகமா, இவன் தான் உலகத்துக்கு நாகரிகம் சொல்லி தர போறாங்க. யாரு இந்த ஐரோப்பாக்காரன் உலகத்துக்கு நாகரிகம் சொல்லி தர போறானா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் அடிச்சுட்டானுவோ கருப்பர் வெள்ளை,
போலீஸ்ல நியாயம் கிடைக்கிறது கூட கற்பனை கிடைக்காது. எல்லா டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா வெள்ளக்காரன் நியமிச்சு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம். அப்ப அவன் வெள்ளக்காரனுக்கு மட்டும் ஒரு நியாயம் வழங்குவான், கற்பனுக்கு நியாயம் வழங்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்குது. அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதே ஐரோப்பா கண்டத்தில் இருந்து, அதே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து, ஒரு பக்கம் ஐரோப்பா ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா. கருப்புக்கு உதாரணம் ஆப்பிரிக்கானா வெள்ளைக்கு ஐரோப்பா. ரெண்டு பேரும் ஹஜ்ஜுக்கு வர்றோம். ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை நிறைவேற்றுறதுக்காக சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவுக்கு யார் வர்றா? ஐரோப்பாக்காரன் வெள்ளை வெள்ளர்னு இருக்கிறான் அவனு வர்றான், கண்ணங்கரேன்னு இருக்கான் ஆப்பிரிக்கா அவனு வர்றான். வந்து என்ன செய்யறான்? அங்கே தனித்தனி கியூவில் நின்றவன் இவனோட அவன் அவனோட இவன் இவன் தோளில் உரசிக்கிட்டு அவன் அவன் தோளில் உரசிக்கிட்டு இவன் உரசுனா கூட பரவாயில்லை, நெற்றியை நிலத்தில் வைத்து சஜிதா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கருப்பனுடைய காலில வெள்ளையனுடைய தலை உரசும். கருப்பன் முதல்ல வந்திருப்பான், முதல் சப்பல நிற்பான் முதல் வரிசையில், வெள்ளையன் அடுத்த வரிசையில் வருவான். அங்கே எந்த காட்சியை பார்ப்போம்? கண்ணங்கரேன்று இவனை ஒதுக்கி வச்சானோ அவனுடைய கால் வந்து இந்த வெள்ளை விளையாண்டுருக்கான் பாருங்க, முடி வரைக்கும் வெள்ளை அவனுக்கு, அதில் போய் உரசும். அவன் தப்பாக நினைக்க மாட்டான், எல்லாம் மனுஷன், எல்லாம் மனுஷன் இல்லைன்னு இருக்கு, எல்லாம் இறைவனுக்கு முன்னாடி சமம், எல்லாரும் அல்லாவுடைய அடிமைகள் நினைக்க வச்சிருக்கோமே, இவனையும் நினைக்க வச்சிருக்கிறோம் அவனையும் நினைக்க வச்சிருக்கோமே, ரெண்டு பேரும் நினைக்க வச்சிருக்கிறோம். இங்கே என்ன இல்லை, இவனுக்கு நினைக்க முடியல அவனுக்கு நினைக்க முடியல, இவன் நினைக்கிறான் நம்ம மட்டும் தான் என்ன இருந்தால் இவன் நினைக்கிறான் மூலி அவன் மட்டும் நினைச்சா பார்த்தாதுங்க ரெண்டு சைட்லையும் சரியா வரணும். தாழ்த்தப்பட்டிருக்கான அவனை வேண்டா வீர் கொண்டு எழ வைக்கலாம், இந்த மேலே இருக்கிறான அவனை இறங்க வைக்கலாம். எல்லா விஷயத்திலும் அப்படித்தானே, அதாவது கீழே ஒரு 1000 ரூபா ஒருத்த வச்சுக்கிறவனை வந்து 1,00,000 ரூபாயை கொடுத்து வாங்கிக்கிடுவான், 1,00,000 வச்சுக்கிறவனை நீ கொடுத்துட்டு 1,000 ரூபா வச்சுக்கிறான்னு தருவானா? மேலே போனவனை இறக்கவே முடியாது எப்போதுமே, கீழே இருக்கிறவனை ஏத்தனும், ஏத்தனும் அவனுக்கு லாபம், மேலே உள்ளவன் இறங்கினா நஷ்டம். இன்றைக்கு உலகத்தில் போனால் இந்த கீழே உள்ளவன் வேண்டுமானால் நாங்கள் புரட்சி பண்ண போகிறோம்னு கொந்தளிக்க முடியும், மேலே உள்ளவன் இறங்குவானா? அவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் இருக்குது? நான் வசம் தெய்வ பிறவி, நாங்கள் தெய்வீக அம்சம் பெற்றவர்கள், நீ மாத்திர அடுப்புக்கறியா இருக்க பார், எங்களை மட்டும் எப்படி கலையா படைச்சிருக்கான் பார் கடவுள், அதனால நாங்கள் சிறந்தவர்கள் அப்படி நினைக்கிறான. அந்த நினைப்பை தூக்கி போட்டு போட்டு அட நானு நீனு ஒன்று தாண்டி இறங்கி வர்றான. இந்த இறங்குற வேலையை அவனுக்கு இங்கே கிடையாது, ஏறி போடுறதுக்குனா தூண்டி விட்டுருப்பான் அவனாச்சு, அவனுக்கு வந்து கத்துவான். இஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் இந்த வெள்ளக்காரன் இருக்கானே அவனையும் மாற்றுது, அவனையும் மாற்றுது. அவன் நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானே, கலரில் இப்போ என்ன இருக்குது, அவனு மனுஷன் நம்மளும் மனுஷன் தானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு இவனை சரி கட்டுது பாருங்க. அதான் இஸ்லாத்தினுடைய வெற்றி, இவனை சரி கட்டி வெறும் தாழ்த்தப்பட்ட ஆளையா அள்ளி பிடிக்கல, மேல போனவனுக்கு அந்த உண்மையை உணர வைக்கிறது இஸ்லாம். மேல போனவனுக்கு இந்த கமலாதாஸ் யாரு தாழ்த்தப்பட்டவரா? நான் சொன்ன கமலா சுரையாண்டு அந்த அம்மா தாழ்த்தப்பட்ட பொம்பளையா? இல்ல, அந்த அம்மா உயர் சாதி பிராமண குடும்பத்தில் உள்ள அம்மா. அப்ப பிராமண குடும்பத்தில் உள்ள அம்மாவா இருந்தா கூட அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம வந்து சமம், எல்லாரும் மனசு ஒண்ணு நினைக்கிறாங்களே. அதே மாதிரி யூசுப் இஸ்லாம் இருக்கிறானே, முகமது அலிக்கு இல்லை என்ன கற்பனா இருக்கலாம், யூசுப் இஸ்லாம் யாரு? ஐரோப்பா வெள்ளையன் இல்லையா, அவன் வெள்ளைக்காரனா இருக்கிறான், அவனை இறங்கு. அதாவது மேலே உள்ளவனை இறக்கி கீழே உள்ளவனை ஏத்தி ரெண்டையும் கொண்டா ஒன்னா நிப்பாட்டி வச்சிருக்குதே. திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1, போன் 656-90-810. இது எப்படிப்பட்ட பாக்கியம் உனக்கு, எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை நெறி, இதுக்கு ஒரு கஷ்டம் உறுதியாக பண்ணாம உங்களுக்கு கிடைச்சிருக்குதே. அப்ப இந்த மார்க்கத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இஸ்லாமே உங்களை விட்டு போய்விடுமானால் அந்த மோசமான விளைவை நீங்கள் சந்திப்பீர்களா இல்லையா? அப்புறம் விடுதலைக்கு போராட வேண்டியிருக்கு, எந்த விடுதலைக்கு மற்றவர்கள் போராடுறார்களோ இஸ்லாம்ங்கிற பாக்கியத்தை விட்டீங்க, நீங்களும் விடுதலைக்கு போராட வேண்டிய அளவுக்கு அல்ல ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை 1400 வருஷ காலமாக தலைமுறை தலைமுறையாக பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான்.
அதே மாதிரி பாருங்க உலகத்துல உள்ள பிரச்சனையில ஒரு பிரச்சனையா எல்லாத்துலயும் பாருங்க பெரிய 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 சிந்தனையாளன்னு சொல்றமே அவனுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒரு சாதாரண ஒரு முஸ்லிமுக்கு தெரியுது தெரியல அது இஸ்லாம்ங்கிறது அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைனது அற்புதம் ஆச்சரியமா தான் இருக்கு நமக்கே நம்ப முடியல இப்படி இவனுக்கு மட்டும் தெரியுது அவனுக்கு பெரிய பெரிய பண்டிதனுக்கு தெரியல இவனுக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னு நம்மளே ஆச்சரியப்படுறோம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நெறிய உங்களுக்கு இஸ்லாம் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறங்க இன்றைக்கு லேட்டஸ்டா உள்ள நம்ம நாட்டுடைய விவகாரம் என்ன தெரியுமா மனுஷன் என்ன பண்றான் ஒரு இன்னொரு மனுஷனை ஒரு தெய்வீக அம்சம் உள்ளவன் நினைக்கிறான் மனிதன் வந்து இன்னொரு மனிதனை ஒரு மார்க் அறிஞர் இருக்கான்னு வைங்களேன் ஒரு மத குரு அவர் மேலே இவனுக்கு ஒரு பிரியம் வருது பிரியம் வந்த உடனே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய தர்ஜா அதிகமாகிட்டே போகிறான் இவர் ஒரு கடவுள் ஆகிட்டாருன்னு நினைக்கிறான் அந்த மாதிரி ஒரு மனிதனை நம்பும் பொழுது என்ன ஏற்படுது தெரியுமா சுருட்டிட்டு போயிடுறாங்க பிரேமானந்தா பார்த்தீங்க அந்த ஆள் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான் இருந்தாலும் அந்த மனிதன் என்ன செய்கிறான் தன்னை ஒரு பெரிய சக்திமானாக காட்டி தன்னை கடவுளுடைய அவதார புருஷன் மாதிரி காட்டி நான் லிங்கத்தை எடுக்கிறேன் லட்டு எடுக்கிறேன்னு சொல்லி என்னமோ சொல்லி மக்களை எல்லாம் காலில் உள்ள வச்சான் மாட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறான் வெளியே வர தெரியல லிங்கம் எடுத்தவனுக்கு என்ன செய்ய முடியல ஜெயில் கம்பிக்குள் நினைச்சு வெளியே வர தெரியல இப்போ உள்ள கம்பி அணிக்கிட்டு இருக்கா வெளியே வர முடியல ரெண்டு லைஃப் கொடுத்து விட்டாங்க ஒரு லைஃப் கொடுத்தா கூட வந்துடுவான் 8000 தண்டையை கொடுத்து ரெண்டையும் தனித்தனியாக அனுபவிக்கிறோம்னு சொல்லி 28 வருஷம் உள்ள இருந்தான் அவன் இப்போ 28 வருஷத்துக்கு இடையில வெளியே வர முடியாது அப்போ இது நமக்கு நல்லா தெரியுது நல்லா ஏமாத்துறாங்க இந்த மதம் என்பது வந்து ஏமாத்துறதுக்கு யூஸ் ஆகுது இப்ப லேட்டஸ்ட் ஜெயந்தி மாதா திருச்சி இந்த ஜெயந்தி மாதாண்டு ஒரு அம்மா அன்னைக்கு குற்றப்பத்திரிக்கை போட்டு விட்டாங்க நேரத்தோட சரியா போச்சு அவ்வளவுதான் இனி ஜாமீன் கிடைக்காது அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுது இந்த அம்மா ஒரு கூட்டத்தை உண்டாக்கிட்டு பணம் காசு அதாவது 1 கோடி ரூபாயில் ஆசிரமம் கட்டுதுங்க நமக்கு தெரியாத ஒரு 1 கோடி ரூபாயில் ஆசிரமம் போன வாரம் என்னடான்னு கேட்டா மெட்ராஸ்ல ஒரு சாமியாரு அந்த ஆள் 3.5 கோடி ரூபாய்க்கு வந்து வெளிநாட்டில் பணம் வந்திருக்கு 3.5 கோடி ரூபாய் யாருன்னு தெரியும் அட்டவுட்காரனுக்கு வரது தெரியாது அவர் வெளிநாட்டுக்காரன்லாம் தெரிஞ்சு பணத்தை அனுப்புகிறான் எல்லாம் பிராடு அப்போ இந்த மாதிரி மனிதன் என்ன செய்கிறான் ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே நம்பிக்கை வச்சு காசை கொண்டே கொடுக்குறான் கற்பை கொண்டே கொடுக்குறான் சொத்தை கொண்டே கொடுக்குறான் மானத்தை கொண்டே கொடுக்குறான் மரியாதையை கொண்டே கொடுக்குறான் காலில் விழுகிறான் இன்னும் சில கூறுகட்ட ஜென்மங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்ட அவன் காலை கழுவி குடிக்கிடுவான் ஒரு மனுஷனுடைய காலை கழுவி குடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அந்த காலை கழுவுன தண்ணீரை முகத்தில் தெளிச்சுக்கிட்டாலேயே பாக்கியம் அடைஞ்சிட்டோம் நம்ம ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடியவர்களை எல்லாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்கிறீங்க எழுத படிக்க தெரியாதவனா அதை நீ யோசிச்சு பார்க்கணும் இப்படி எல்லாம் ஏமாறக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா WMA படித்தவன் ஏமாறுறான் பாருங்க இவன்லாம் இந்த காலில் உள்ளவன் யாருன்னு பார்த்தா ஏதோ விவரம் கெட்ட மனிதர்கள்னா கூட ஒத்துக்கலாம் மேலை நாடுகளில் உள்ளவன் பெரிய பெரிய அறிவாளி அவன் வந்து உழுவுறான் கோடி கோடி அனுப்புனவன் யாருன்னு கேட்டால் இத்தாலிக்காரன் ஆஸ்திரேலியாக்காரங்கிறாங்க அவன் வந்து உழுவுறான் நம்ம தலைமை தேர்தல் கமிஷனர் இந்தியாவை ஆட்டி படைச்சார் சேஷன் வந்து உழுந்தார் அவர் ஒரு ஆள் இந்தியாவை ஆட்டி படைச்சார் அந்த ஆள் வந்து ஒரு பக்கம் உழுந்தார் இந்த பாலயோகி இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் பெரிய சபாநாயகராக இருக்காரு அவர் வந்து உழுவுறாரு இங்க இங்க நம்ம பக்கத்தில் மேல்மருவத்தூர் குடியாடுறாரு அவரு மாசந்தவர் நான் தவறு அவர் மேல்மருவத்துக்கு வர்ற தவறாது அப்போ ஒரு மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து படித்தவன் பதவியில் உள்ளவன் விவரமானவன் சிந்திக்கிறவன் வழக்கறிஞன் டாக்டரு விஞ்ஞானி பெரிய பெரிய ஆராய்ச்சியாளன் உலகத்துக்கெல்லாம் பெரிய போதனை செய்யக்கூடியவன் சிறந்த சொற்பொழிவாளன் பட்டிமன்றம் நடத்துறவன் பள்ளிக்கூடத்து வாத்தியாரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒத்தமாக்கல எல்லா பயலுக்கும் ஒரு விஷயம் தெரியல மனுஷன் மனுஷன் தான் இது சாதாரண எல்கேஜி விஷயம் இது சாதாரண விஷயம் என்னது மனிதன் எந்த நேரத்திலும் மனிதன் தான் மனிதன் ஒரு காலத்திலும் கடவுள் தன்மை அடைய முடியாது இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மைங்க இது மனுஷங்கிறதான் பார்க்குறோம் யாரை நம்ம கடவுள்னு நினைக்கிறோமோ அவன் திங்கிறான்ல நம்ம யாரை கடவுள்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்களோ யாரை பெரிய தெய்வ அம்சம் பொருந்தியவர் நினைக்கிறாங்களோ அவர் திங்கிறாரா திங்கலையா திங்கிறார் உங்களை விட நல்லா திங்கிறார் நீங்களாவது சில நேரத்தில் பழைய சோத்தை தின்றுவீங்க ஒரு ரெண்டு வடையும் ஒரு டீயும் குடிச்சு தின்றுவீங்க இவருக்கு எப்படி திங்கன்னு அந்த அறுசுவைங்கிறாங்களே அவளும் கொண்டாந்து நலபாகத்தோடு கொண்டாந்து வைக்கணும் அப்போ தான் அவர் திம்பார் அப்போ இவருடைய நாக்குக்கு நம்மளை விட அதிகமாக தேவைப்படுது திங்கிறதுக்கு
அந்த பழம் வந்து விழுகிற கண்டிஷன்ல இருந்திருக்கும். அப்படி உட்கார்ந்துறோம் உலந்துருமா குருவி நினைச்சிக்கிறோம். பாரு நமக்கு எவ்வளவு வலிமை இருக்கு. தள்ளி விட்டோம்ல அந்த பணம் பழத்தை தள்ளிட்டோம்ல அப்படின்னு குருவி நினைக்குமா, அல்லது இந்த குருவியை நினைக்கிறோம் நினைக்கலையோ நம்ம நினைக்கும் பார்த்துட்டு பாடுறா அந்த குருவியை பாடுறா இவ்வளவு பெரிய பழத்தை தள்ளி விட்டுருச்சு நினைக்கோங்களா. இப்படி நினைக்கிறவனுக்கு இந்த சாமியாருக்கு பின்னாடி போறவனுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? ஒரு டிஃபரெண்ட் இல்லை. தற்செயலான்னு சொல்லுவான் நல்லா இருப்பீங்க யாருக்கு தான் சொல்லுவான். ஒருத்தர் நான் ஒரு சாமியார்னு வச்சுக்கிறேன் வர்றீங்க நீங்க, நான் என்ன பண்ணுவேன்? தொலைஞ்சு நாசமா போயிடுவேன் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? நல்லா இருப்பீங்க எல்லாருக்கும் சொல்லிடுவேன். பத்து பேர் நெசமா நல்லா இருப்பான் அவன் என்ன நினைப்பா சொன்ன நல்லா இருக்கமா. எதுனால நான் நல்லா இருக்கிறேன்? நைலான் சாக்ஸ் மாதிரி இது எந்த காலுக்கு இழுத்து மாட்டிக்கிறலாம். நைலான் சாக்ஸ் இருக்கு பாருங்களேன், எந்த காலுக்கு வேணாலும் இழுத்து மாட்டிக்கிறலாம். இவன் சொல்லக்கூடிய பலன்லாம் அப்படிதான் இருக்கும். யார் வந்து வைத்த வழியா இருக்குமா? ஆ சரியா போயிடும். வைத்த வழி ஆறு பத்து வருஷத்துக்கு இருக்கும் வைத்த வழி சரியா தான் போகும். வைத்த வழின்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சரி தான் போகுமா? அது வைத்த வழியா இருக்குங்க சாமி தாங்க முடியல சரியா போயிடும் போ இந்த சாப்பிடு மூணு ஒரு வாரத்தில் தானால் சரியா தான் போயிடும். இவன் நினைச்சிக்கிறது நீ நல்லா இருப்ப போ. ஆயிரம் பேருக்கு சொன்னீங்கடா நான் கேட்கிறேன், லட்சம் பேர் போய் கூவிகிறான, லட்சம் பேர் அப்படி இருக்கிறானா? ஒரு சாமியார்கிட்ட ஒரு விழா நடக்கும் பொழுது அவங்கிட்ட லட்சம் பேர் போய் ஆசி வாங்குறான். அப்ப நீ சொல்ற மாதிரி அவனால தான் பணக்காரனா போனேன் சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? லட்சம் பேர் கோடி சொன்னா இருக்கணும். அந்த லட்சத்துல நாலு பேர் தான் ஆயிருக்கிறான். அப்ப என்ன வழங்குது? இவன் போனாலும் ஆயிருப்பான் போ அடலா இருப்பான். உரிய நேரம் வரும்போது மாறிக்கிட்டே இருக்கும். உலகம் அப்படித்தான், உலகம் அப்படித்தான் இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும் மாறி மாறி. இதை விளங்காம விழுந்துட்டு இருக்கான். இது சாதாரண ஒரு விஷயம்ங்க. இதை விளங்க முடியுதா உங்களுக்கு? எப்படி பாக்கியம் பாத்தீங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் லிங்கம் எடுக்கிறேன்னு ஒரு அஜர் சொல்ல முடியுமா? விளக்கமாக தான் எடுக்க மாட்டீங்க. இது எந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்தாலும் எடுப்பீங்க, படிக்காதான் எடுப்பீங்க. இதுக்கு பெரிய படிப்புலாம் தேவையில்லை. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் போதும். நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கனால போதும். இஸ்லாம் அழகாக அடிப்படை ஸ்தான பலமாக போட்டுருச்சு. கடவுள் வேற மனுஷன் வேற. இதாங்க முதல்ல மனுஷன் படிக்க வேண்டிய பாடம். ஏமாறக்கூடாதுன்னு சொன்னால் முத முத படிக்க வேண்டிய பாடம் என்ன? டிகிரி படிக்கிறதல்ல முதல் பாடம். முதல் பாடம் என்ன? கடவுள் கடவுள் தான், மனிதன் மனிதன் தான். எந்த மனிதனும் நல்லவன் கெட்டவன் ஆக முடியுமே தவிர அவன் கடவுளுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாலும் சரி மனிதன் என்ற நிலையை தாண்டி வேற ஒரு ஸ்டேஜுக்கும் போக முடியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பாடம். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மூலமாகவும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மூலமாகவும் இந்த கொள்கையை தான் நம்ம உள்ளத்தில் ஆழமாக இஸ்லாம் நமக்கு பதிய வச்சிருக்கு. அதனால தான் இன்னொன்று இருக்குது, சில விவரம் கெட்ட ஜென்மங்கள் இங்கேயும் ஏமாத்த வந்துட்டான் இல்லைன்னு நான் சொல்லலை, அதையும் சொல்லணும்ல. குறிப்பாக உங்கள் பகுதிகளில் இருப்பதாக நான் கேள்விப்படுறேன். இந்த முரீது வியாபாரம் புளியந்தோப்பில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். முரீதியா முரீதுனா என்ன? அதை பார்த்தாங்க நம்ம ஆளுக. இந்த மாதிரி ஏமாத்துறாங்கல்ல நம்மளும் போய் ஏமாத்துவோமே, முஸ்லீம்களை ஏமாத்துவோமேன்னு பார்த்தான். முஸ்லீமை வந்து ராமசாமி வந்து ஏமாற்ற முடியுமா? முடியாது. யார் தான் ஏமாற்ற முடியும்? அப்துல் கார் தான் ஏமாற்ற முடியும். அவர் ஒரு பச்சத்தில் பக்கட்டிக்கிட்டு ஒரு பச்சை ஜுப்பா போட்டுட்டு கழுத்தில் கொஞ்சம் தசுவி மணியை போட்டுக்கிட்டு கையில் ஒரு தசுவி மணியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியான தண்ணி அடித்த மாதிரி கஞ்சா அடித்த மாதிரி கோலத்தில் வருவார். வந்த உடனே என்ன செய்கிறது? அவர் வந்து ஷேக் வந்துட்டாங்க. ஷேக் யாரு? ஷேக் வந்துட்டாரு. என்னடா ஷேக் என்னடா பண்ண போகிறாரு? நீங்கள் வேற அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். நம்மளை பக்குப்படுத்திடுவார், நம்மளை ஒழுங்குபடுத்திடுவார். நான் கேட்குறேன் ஷேக் வந்து இந்த வரதட்சணையை பற்றி பேசுகிற ஒரு நேரம் அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திருப்போம் அரை மணி நேரம். அடைந்த புளியந்தோப்புல வரதட்சணை மிகிச்சு போய் ஒழுக்க கேடுகள்லாம் மலிஞ்சு போய் நிக்கிறைய மந்திர அறிவை சொல்லி ஒழுங்குபடுத்துறா பார்ப்போம். இது அயோக்கியத்தனம். இதை சொல்லி ஏமாத்துறேன்னு சொன்னா அது காரணம் இஸ்லாம் இல்ல, அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை உங்கள்ட்ட உட்கார்ல. அவ்வளவுதான். இந்த பகுதியில வந்து முரீது கொடுக்கறேன்னு ஒருத்தர் முரீதுன்னு ஒன்னு இருக்குதா இஸ்லாத்துல? முரீதுனா தீட்சைங்க. முரீதுனா என்னது? தீட்சை வாங்குறது. ஒருத்தர் வந்து கடவுளுக்கு நெருக்கமான ஆள் ஏத்துக்கிறது, கடவுளுக்கு நெருக்கமான ஆள் வேண்டப்பட்ட ஆள். அவர் அவர் வந்து நமக்கு சில விஷயங்கள் அறிவுரை சொன்னார்ன்னு சொன்னால் அப்படியே மனசில் பதிஞ்சு போயிடுவான். அவர் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னு சொன்னால் கையை பிடிச்சிட்டு தடுத்துருவாராம். ஒரு வேளை அல்லாஹ் நம்மளை நரகத்துக்கு அனுப்புனா கூட அவர் அல்லாட்டே ஃபைட் பண்ணி குட்டிச்சு இழுத்து எப்படி நீ என்னுடைய முறியதை நரகத்துக்கு அனுப்ப போகிறேன்னு அல்லாட்ட சண்டை போட்டு சொர்க்கத்தை கொண்டு போயிடுவாராம். இப்படின்னு ஒரு கிறுக்கம் வந்து சொல்கிறான். இதை வந்து இங்கே உள்ளவன் நம்புறான். எந்த அடிப்படையில் நம்புனேன்? இவர் நல்ல அடியார்னு உனக்கு யார் சொல்லித்தந்தா? நான் கேட்குறேன், அல்லாவுக்கு விருப்பமான அடியார்னு ஒருத்தர் நினைக்கிறாருந்தா அது யாருக்கு தெரியும்? அல்லாவுக்கு தானே தெரியும். எனக்கு விருப்பமான ஒருத்தர் எனக்கு தான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் விட்டுருவோங்க. ஒரு மனிதனுக்கு விருப்பமானவர் யார் என்பதை அந்த மனுஷனுக்கு தெரியுமா வேற மனுஷனுக்கு தெரியுமா?
எனக்கு இவர் விருப்பமானவரா இல்லையா உங்களால யாருக்கும் சொல்ல முடியாது. எனக்கு தான் தெரியும். நான் அவர்கிட்ட அன்பா பேசுறதை வச்சு கூட உங்களால சொல்ல முடியாது. ஏன் நடிக்கிறதுக்கு பேசுவேன்? இருந்தாலும் இப்படா கவுத்துறன்னு நினைச்சுக்கிட்டு நான் சிரிக்க சிரிக்க பேசுவேன். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ரொம்ப பிரியம், ரொம்ப நெருக்கம், உண்மையில எனக்கு வெறுப்பு இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய இதயத்தில் இன்னொரு மனுஷனுக்கு இடம் இருக்குதா? கண்டுபிடிக்க முடியல. பொண்டாட்டிய புருஷன் நேசிக்கிறாளா, புருஷன் நேசிக்கிறானா? கண்டுபிடிக்க முடியாது. பொண்டாட்டி புருஷனை நேசிக்கிறாளா? சொல்ல முடியாது. நம்பிக்கை இருக்கிறதுனால உங்க சொல்லாம போறாள், உங்க தான் இருக்கும் இப்படி வேணா நினைக்கலாமே தவிர உள்ளத்துல இடம் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறான்னு சொல்ல முடியாத போது எதை கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க? அல்லாஹ் நேசிக்கிற கண்டுபிடிச்சிருக்கீங்க. சுபஹானல்லாஹ், அவரோட நீங்க பெரிய மகான். அவன் மகாண்டு வர்றானே, அவனை விட பெரிய மகான் யாருன்னா நீங்க தான். ஏன் அல்லாஹ் இவரை நேசிக்கிறான் அல்லாஹ்வுடைய இதயத்துல போய் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல? அல்லாஹ் நினைக்கிறதே கண்டுபிடிச்ச ஆளு பெரிய ஆளா, இவர் பெரிய ஆளா? இப்ப அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு மனுஷனை நல்ல வேண்டு சொல்லும் பொழுது மகான் என்று சொல்வதே இஸ்லாத்துக்கு விரோதமானது. எவனையும் உங்களால் மகான் சொல்ல முடியாது. இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால் அவனை உள்ளத்தில் அஞ்சக்கூடியவர்கள். உள்ளத்துல இறையச்சம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏன் உள்ளத்துல இறையச்சம் இருக்குதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வெளிப்படையா நல்லவனா உங்கள்கிட்ட வரலாம், கரெக்டா எல்லாத்தையும் நடந்துக்கிறலாம், ரொம்ப சுத்தமா வாழ்க்கை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறலாம், என் உள்ளத்துல என்ன இப்படிலாம் நம்ம நடிச்சா ஏமாறுவாங்க, இவங்களை தலையை தடவலாம் நடிக்கலாம்ல. அப்ப ஒரு மனிதன் வந்து நடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். அப்ப அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நல்லவனை கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப நீங்க செய்கு என்று ஒருத்தனை வர வச்சு அவனை வந்து நல்லவன் நம்பி அவங்கிட்ட தீட்சை பெற்று அவங்கால விழுந்து அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்களே, அது எந்த இஸ்லாத்துல இருக்குது? எந்த குர்ஆன்ல இருக்குது? எந்த ஹதீஸ்ல இருக்குது? என்னவெல்லாம் நடக்குது தெரியுமா? இந்த மக்களுக்கு மார்க்கத்தினுடைய மகிமை தெரியாததுனால நடக்கிற கூத்துக்களை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைந்தவர்கள். அவங்க நிலை யார் அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டமையானால் ஆன்மீகத்தில் ரொம்ப நெருக்கமான நிலையை ஒருவர் அடைந்து விட்டார்னு நம்புறதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நம்பலாம். அவங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அறியார். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம ஏத்துக்கலாம் அதை. அப்ப அவ்வளவு உயர்ந்த நிலை அடைந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்காத மரியாதையை, கொடுக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்ட மரியாதையை நம்ம யாரு கொடுக்குறோம்? இந்த ஷேக்குங்கிறவனுக்கு கொடுக்குறோம். ஷேக்குக்கு அவன் அதை சந்தோஷமா ஏத்துக்கு நம்மளை ஏமாத்துறான். என்னவெல்லாம் செய்யறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாரு, முஆத் இப்னு ஜபல். அவர் வந்து பல நாடுகளுக்கு சுத்தி பார்க்கிறார். அந்த நாட்டில் உள்ள மன்னர்களுக்கு வந்து மக்கள் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரு. நபிகள் நாயகத்தில் வந்து சொல்றாரு, நபிகள் நாயகமே, நான் பல ஊர்களுக்கு போனேன், அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் மன்னருக்கு சஜிதா செய்கிறாங்களா, காலில் விழுந்து கும்பிடுகிறார்கள். நான் உங்கள் காலில் விழ போறேன். இப்போ நான் உங்கள் காலில் கும்பிட போறேன். மற்ற மன்னர்களை எல்லாம் விட நீங்கள் சிறந்தவர், உங்கள் காலை நான் விழப்போறேன்னு கேட்குறாரு. நல்லா விழுந்துட்டு போன்னு சொன்னாங்களா? ஆமாம், சரியான வேலை. நான் தான் பெரிய மகான், நான் தான் உங்களுக்கெல்லாம் பெரிய குரு, நீ கண்டிப்பாக என் காலில் விழத்தான் வேணும்னு சொன்னாங்களா? இல்லை. எந்த மனிதனும் எந்த மனிதனின் காலிலும் விழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். தன்னை மனிதன்கிறாங்க பாருங்க. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுடைய காலில் விழுவதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீ ஒரு அதை விட கரக்காசு பெறாத ஒரு களிசடையுடைய காலில் போய் விழுகிற. காலில் விழுகிறாங்களா? ஊரில் உண்டு இல்லைங்க, புரியுது போல உண்டா? சேகு உண்டு தானே. இந்த சேக்குமார் வந்துட்டான்னா அவன் காலில் போய் விழுகிறவன் யார் அவன்? அவன்கிட்ட என்னத்தனை அதிசயத்தை கண்ட, என்ன பெரிய தன்மையை கண்டுட்ட? ஒண்ணுமில்லை. உன்னைய விட எல்லா வகையிலும் கேடு கட்டவன். நீயாவது மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக கடைபிடிப்ப. அவன் வியாபாரம், மார்க்கங்கிறது தொழில் அவனுக்கு. நீ அஞ்சு வேலை தொழுவுறதுக்கு நீங்க தொழுவ போறீங்க இல்லைங்க, தொழுவ போகும்போது அஞ்சு ரூபா தந்தாலும் தொழுவ போன யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இவர் வந்து தீட்சை தருவது காசு வாங்குவார், காணிக்கு வாங்குவார். இவருக்கு பிசினஸ். இவரை விட நீ நல்லவன் தானே? மார்க்க வணக்க வழிபாடுகளை எல்லாம் வியாபாரமாக்குறவன் இவன். நீ வந்து கடவுளுக்காக தூய்மையான எண்ணத்தோட செய்யற நீ போய் அவன் காலில் விழுகிற. இது என்ன மார்க்கம்? இது இஸ்லாத்தை ஒழுங்கா புரிஞ்சிருந்தா செய்யுமா? அப்ப இஸ்லாத்தை ஒழுங்கா புரிஞ்சவர்கள் நிறைய இன்னைக்கு இருக்கிறாங்க. புளியந்தோப்பு வந்து ஒருத்தன் பார்த்தான்னு வைங்க,
வரமாட்டான். ஏ இத்தனை பிரேமானம் அந்த உங்கள்கிட்ட இருக்கு, என்னடா எங்களை சொல்ல வர்ற கேப்பானே இல்லையா? எங்களுக்கு போதனை சொல்ல வந்துட்டீங்களோ, உங்களையும் தானே பிரேமானந்தா இருக்குது, உங்களையும் தானே ஜெயந்தி மாதா இருக்குது, கேட்கவானே கேட்க மாட்டானா? உங்களையும் தானே ஜான் ஜோசப் இருக்காரு, கேட்பானுங்க? அப்ப அந்த மாதிரி கேட்கக்கூடாது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100% பின்பற்றுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்காத மரியாதையை உலகத்தில் எவனுக்கும் கொடுக்காதீங்க. இதுதான் அளவுகள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வரக்கூடிய சபையில் மற்றவங்க எந்திரிச்சு நிற்க கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் தாண்டி போய் காலில் விழுற காயிட்டோம். இன்னும் சொல்ல போனால், ஒரு சேக் இருக்காருன்னு வைங்க, அவற்றை பையத்து வாங்கிட்டோம்னா நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவார்னு நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்படுறாங்க. நபீண்டு ஆன உடனே மகளை கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றாங்க? பெத்த மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்றாங்க. ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஃபாத்திமாவே என் அருமை மகளே, என்னுடைய சொத்துக்களில் எதை வேண்டுமானாலும் கேள், உனக்கு தருகிறேன். சலீமி மாலிக், என்னுடைய சொத்துக்களில் என்ன வேண்டாலும் கேளு, தர்றேன், எல்லாத்தையும் எடுத்துக்க. ஆனால் அல்லாவிடத்தில் லா உகுனி அன்கிமிரல் ஆகி செய்யா, உனக்கு அல்லாவிடத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீனா ஒழுங்கா நடந்தா தான், நீ ஒழுங்கா தொழுது, நீ ஒழுங்கா நோன்பு வைத்து, நீ ஒழுக்கமாக நடந்து, நீ நேர்மையாக வாழ்ந்து, நீ சுத்தமாக இருந்தால்தான் அல்லாவிடத்தில் தப்பிக்க முடியுமே தவிர, என்னுடைய மகள் என்ற காரணத்திற்காக நீ தப்பிக்க முடியாது. யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெத்த மகள்கிட்ட சொல்றாங்க, லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாவிடமிருந்து நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. இப்ப என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும் நாம் ஒழுங்காக நடக்கலன்னு சொன்ன பெத்த மகளுக்கு கூட அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? இந்த சேக்கிட்ட பையத்தை வாங்கணும், இழுத்துக்கிட்டு போய் தள்ளிடுவாரு, தள்ளுவான், தள்ளத்தான் போறான், நரகத்துல தள்ளுவான். எங்க தள்ளுவான்? இவங்கிட்ட எல்லாம் போய் விழுந்தோம்னு சொன்னா நரகத்துல தள்ளுறது வேண்டாம் நடக்குமே தவிர, நிச்சயமா அவனால சொர்க்கத்துல ஒன்றை தள்ள முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காட்சி இன்னைக்கு பாக்குறோம். அதே மாதிரி என்ன பண்றோம்? இந்த சேக்கு அறிவுரை சொன்ன உடனே பாருங்க, சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், குரான்ல துளைச்சொல்றது இருக்கிற தொழுங்கள்னு குரான்ல இருக்கு, அது எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும், தெரிஞ்சு தொழ மாட்டேங்கிறான். துளைச்சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வம் ஊட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டிருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், தொழ மாட்டான். இந்த சேகுந்து ஒருத்தன் வருவான், அவன் வந்துக்கிட்ட முறிது வாங்கினோடனே, நீ வந்து கரெக்டாக நோம்பு வச்சிருந்து தொழுன, உடனே தொழுவான். யாருக்கு தொழுறான்? அல்லாஹ் சொல்கிறாங்கும் போது இவனுக்கு பயம் வரல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஆர்வம் காட்டியிருக்காங்கன்னு சொல்லும்போது மரியாதை வரல. ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், என்ன செய்ய, நீ அதை பண்ணு, ஆ செய்கிறங்க, நீ இதை பண்ணு செய்கிறங்க அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையை விட, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை விட ஒரு மனுஷனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆக்கிட்டானே. இப்போ நமக்கு அல்லாஹ் யார்? இப்போ நம்மளை எங்கே கொண்டு இருந்தப்பா? லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்தம் இல்லையா? வணக்கம் வழிபாடு எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும், அல்லாஹ் சொல்கிறாங்க போதெல்லாம் செய்யாத நம்ம ஒரு மனுஷன் உத்தரவு போட்டாங்கிறதுக்காண்டி செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து தவறான நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கை இந்த சேகு நம்பிக்கையினால் வருது. அதை விட ஒரு வேடிக்கை தெரியுமா? சேகு சொன்னார்னு சொன்னால் அப்படி இதயத்தில் தச்சிருமா? இப்போ நம்மளாம் சொல்லணும், நம்ம சேகு இல்லையில, நம்மளாம் சொன்னோம்னா உள்ளத்தில் போய் பதியாலாம். யார் சொல்லணுமா? அது இந்த சேகு அவங்க பயிற்சி பக்குவம்லாம் பண்ணி ஜபம் பண்ணி தவம் பண்ணி பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்க வாயிலேருந்து இந்த வார்த்தைகள் வரும்போது பவரோடு வருமா? அந்த கார்ட்லெஸ் பவர், அது இப்போ தான் ஒன்றும் தெரியலையில, அது ஒரு கார்ட்லெஸ்ஸில் வரும்போல இருக்குது. பவரோடு அந்த வார்த்தைகள்லாம் வந்து அந்த ரிமோட் மாதிரி வந்து தைக்குமா உள்ளத்தில்? அப்படிப்பட்ட பவர் ஏற்றி வச்சுருக்காங்க அவங்க. அதனால நாங்கள் செய்கிட்ட போய் அறிவுரை கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவனுக்கே இவ்வளோ பவர் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பவர் இருக்கணும்? அந்த பவரோடு போய் சொல்லி பார்க்குறாங்க, ஒருத்தருக்காக கேட்க மாட்டேங்கிறான். இவன் நினைக்கிறான் இந்த சேகு சொன்னோன்னு பவர் வந்துடும்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தகப்பனாருக்கு சொல்கிறாங்க, அபூ தாலிபுக்கு, திருந்துங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறங்க, பல வகையில் உதவியாக இருக்கிறீங்க, ஆனால் மார்க்கத்துக்கு வராமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அபூ தாலிப் ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் இஸ்லாத்துக்காக வேண்டி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையாக இருந்ததில் எடுத்து வளர்த்தவர், வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தவர், கல்யாணம் பண்ணி வச்சவர், அவருக்கு சோறு போட்டவர், அவருக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி இறை தூதர் என்று சொன்ன பிறகு அவருக்காக வேண்டி எல்லா விதமான உதவிகளையும் செய்தவர் யார்? அபூ தாலிப். அவருக்கு போய் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, மூத்தான அந்த மரண வேலையில் நிற்கிறார், பெரிய தந்தையே
ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு கொள்கை ஒப்புக்கொள்ளுங்க, அல்லாஹ்வை தவிர ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த என்ன பண்ணார் தெரியுமா, கேட்க மாட்டேன்ட்டார். அப்ப மாட்டேன் வழி நான் போயிடுவேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இறந்துட்டார். இது என்ன விளங்குது, நபிகள் நாயகம் மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு ஆள் சொல்லியும் கூட ஒருத்தர் இதயத்தில் போய் சேரலை. அதுக்கு ரசூலா கவலைப்படுறாங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லி ஊத்துறோம். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, இன்ன கலா தகதி மன்ன ஹபப்த முகமதே, நீ விரும்புன ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்டவே இல்லை, நம்ம டியூட்டி அது. நீ மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு, சொல்கிற வேலை மட்டும்தான் உன் வேலை, இதயத்தில் கொண்டு சேர்க்கிற வேலை உனக்கு இல்லை. இன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், நமது தூதர்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்கிறது மட்டும்தான். நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு யார் கேட்கணும்னு இருக்கு அவனை கேட்க வைக்குவேன், யார் கேட்கக்கூடாதுன்னு இருக்கு கேட்க வைக்க மாட்டேன். அது உன் வேலை இல்லைன்ட்டான்லாம், அது இவர் வேலையா. இப்போ ரசூலுல்லாவுக்கு இல்லாத வேலையே செய்கிறதுக்கு யார் வர்றா, இந்த செய்யுங்கிறவன் யார், இதை செய்யுங்கிறவன் அவனுக்கு கோடி கோடி அப்பனோ அரண்மனை நீச்சல் குளம். நான் கேட்குற எந்த ஒரு செய்காவது வந்து புளியந்தோப்புக்கு வந்து புளியந்தோப்புலையே எது ரொம்ப சின்ன குடிசைன்னு பார்த்து அந்த குடிசையில் போய் எனக்கு சோறு தாங்கன்னு தந்த ஒரு செய்கு பார்த்துருக்கீங்களா, செய்குங்க வந்தாருன்னு சொன்னால் உள்ளதுலேயே நல்ல பணக்காரையாக இருக்கு, நல்ல பெட்ரூமும் ஏசியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிற வீடு எங்கே இருக்குது, அப்படி தானே வர்றா செய்கு, என்ன இவன்லாம் செய்குங்கிறேன், இவன் செய்கா இவன் சுக தொழில் பண்ணுறான் இவன். இது இஸ்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சுன்னா வேதனையாக இருக்குது. உலகமெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில், இஸ்லாம்ங்கிறது மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிற காலத்தில், தமிழகத்தில் பல பகுதிகளில் இவனுலாம் விரட்டி அடிக்கப்பட்ட காலத்தில், யார் இந்த ஷேக்குமார்லாம் விளக்கமாக தேடி கிடைக்கும் எத்தனை ஊர்கள் இன்றைக்கி, அது ஒரு நேரம் இருந்து ஏமாத்தனா, இன்றைக்கு பல ஊர்களில் நுழைஞ்சா அட்டி பின்னி எடுத்துருவாங்க, என்னடா நீங்கள் மனுஷன் வாடா டெஸ்ட் பண்ணுவோமா, நீ மனுஷனா கடவுளான்னு டெஸ்ட் பண்ணுவோமா, எங்களை விட எக்ஸ்ட்ரா பவர் உனக்கு இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோமா, என்ன பண்ணுறான்னு கேட்டால் வர்றான் ஒரு மாதிரியை பச்சை தலப்பா பச்சைத்திப்பா போட்டுட்டு மக்களை வேய் சாபம் போட்டுருவேன் அழிச்சு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க, பயப்படுறாங்க. மனுஷன் வந்து என்ன செய்கிறான், இவருக்கு அல்ல வேலைக்காரன் போல இருக்கு, இவர் சொன்னதையெல்லாம் செஞ்சு கொடுக்குற அல்லாவுடைய வேலை, ஒழுங்காக உழுவலை காலு பத்தாயிரம் பத்தாயிரரூவா கொண்டு வரல, துவா செஞ்சிடுவான் பத்துவா பண்ணிடுவான் தான் புரியுங்களா, இதுவா பண்ணுறான். அதே மாதிரி எத்தனை முசாபிர் இருந்த பயிலுவ பெரிய பெரிய பணக்கான வீட்டில் பொண்ணு எடுத்துருவாங்க, மாப்பிள்ளை எடுத்துருவாங்க, இவன் வீட்டு மகளுக்கு பணம் பொண்ணு கேட்கும் போது செய்கலை இவரு, டே உன் மகனுக்கு என் மகளை கட்டிய இவன் பெரிய கோடிசு வரேன், இவன் செய்கை இவன் இவன் உத்தரப்பட்ட மீற மாட்டேமா, ஐயா என்ன எங்கே தரஞ்சா என்ன உதரஞ்சான, மரியாதையாக கட்டி கொடுக்கல, வேற பண்ணிடுவான், பயம் காட்டுறான், இவன் நினைக்கிறான் இது பண்ணிடுவாரோ, ஏதோ சக்தி இருக்குமோ, இழுத்து போட்டு ரெண்டு மிதி மிதிச்சா தெரியுமா இல்லையா என்ன சக்தி இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, அவர்கள் வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்ற முறையில் கோவப்படுவாங்க, சில நேரத்தில் கோபத்தில் திட்டிப்படுவாங்க, என்ன திட்டிடுவாங்க, நீ உருப்பட மாட்ட நாசமாக போயிடுவ அப்படின்வாங்க, மனுஷங்கிற முறையில் மனுஷன் தானே அவங்களும் கோபத்தில் சொல்லிடுவாங்க. இப்படி சொன்ன உடனே மக்கள் என்ன சூழ்நிலை வாயில் திட்டுவாங்க அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு அஜர்த்து திட்டணும்னு போய் ஆடி புரியல, ஒரு சேக திட்டணும் ஆடி புரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசமாக போண்டா என்ன ஆகும், நாசமாக போயிடுவோம், அது டவுட்டே கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மக்களே நான் உங்களை கோபத்தை திட்டுனா பயந்துராதியே, உலகத்தில் இப்படி சொன்ன ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், நான் கோபத்தில் அழிஞ்சு போ தொலைஞ்சு போ நாசமாக போ உருப்படமாக போட்டு சொல்லிடுவேன், அதுக்காக பயந்துக்கிட்டு எனக்கு என்னமோ இருக்கு நினச்சிடாதீங்க, நான் இறைவனுக்கு துவா செய்திருக்கிறேன், என்ன துவா செஞ்சுருக்கிறேன், இறைவா நான் யாரையாவது நான் கோபத்தில் திட்டிவிட்டால் அதை அவருக்கு ரஹமத்தாக ஆக்கிரு, அவர் அருளாக ஆக்கிரு, அப்படி கேட்டிருக்கிறேன், நான் திட்டுனா சந்தோஷப்பட்டு இருப்போம், அல்லாஹ் வந்து ரஹமத்தான் செய்வான், அப்போ நான் சாபம் போட்டுருவேன் சாபம் போட்டுருவேன்ட்டு உலகத்தில் உள்ள அம்புட்டு போயில ஏமாத்துறான், இவர் என்ன பண்ணுறாரு, அட்டை நான் சாபம் போட்டாலும் பயப்படாடா, அது கோபத்தில் வர்றது உள்ளத்திலேருந்து வராது, உதட்டிலேருந்து மனுஷங்கிற முறையில் அதை திரிந்தா யோசிக்காமல் வர்ற வார்த்தை அது, இதுக்காக நீ பயப்படாதுங்கிறார் அவர். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிவந்த நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் இதாங்க, செய்குன்னு வந்த உடனே இவனுக்கு ஏதாவது நம்மளை பத்துவா பண்ணிட்டா என்ன செய்யறது, பத்துவோண்ட சாபம் சாபம் போட்டால் என்ன அழிச்சு போடுவானோ, இப்போ ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கோம், இவன் வேற ஏதாவது சொல்லி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறது இப்படின்னு நம்மளை பயப்படுறாங்க, இதுதான் காரணம். நல்ல யாபத்தில் வச்சுக்கிறீங்க, எந்த பயலுடைய பத்துவாவையும் நல்லா ஏற்றுக்கிற மாட்டான், எப்போ ஏற்றுக்கிறோமா, ஒன்றே ஒன்று இருக்குது, என்ன இருக்குது,
இத்தகி தாவத்தல் மலுலும் பைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். ஒரே ஒரு பத்துவாவை அல்லாஹ் ஏத்துக்கொள்வான். எந்த பத்துவா? மகானுடைய பத்துவா இல்ல, மகானுடைய சாபம் இல்லை, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பத்துவாவை அல்லாஹ் ஏத்துக்கொள்வான். இத்தகி, நீ பயந்து கொள். தாவத்தல் மலுலும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறான அவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஏன் தெரியுமா? பைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில ஒரு திரை கிடையாது, தடை கிடையாது, நேரா போயிடும். நான் பாட்டு சும்மா இருந்துட்டு இருக்கிறேன், என்னை அடிச்சு போட்டு ஒரு காரணம் இல்லாம என்கிட்ட உள்ள பணத்தையும் பறிச்சுக்கிட்டு என்னை அம்போன்னு விட்டு ஓடி போயிட்டான்னு வைங்க, நான் ஒண்ணு அவனுக்கு பண்ணலன்னு வைங்க, நல்லா இதை கேட்க மாட்டியா? உடனே பழிக்கும் அது. இந்த பிரார்த்தனைக்கு எவ்வளவு வெயிட்டு? அது எனக்கா உள்ள வெயிட்டு இல்ல, உங்களை நான் அடிச்சு போட்டலாம் தான், நான் உங்களை அடிச்சு போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டேன். நல்லா இவனை கேட்க மாட்டேன், எப்படி அநியாயம் பண்றானே, உடனே பழிக்கு, நான் முன்னிச்சு போயிட்டேன் அவ்வளவுதான். இது மகான், நீங்க தான் மகான். யார் மகான்? இப்ப எவனெல்லாம் பாதிப்புக்கு ஆளாகிறானோ, இவனெல்லாம் அநீதி இழைக்கப்படுறானோ, இவனெல்லாம் கொடுமை இழைக்கப்படுறானோ, அவன் கையேந்தனா அல்லா நியாயம் வழங்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்னுடைய அடியான் ஒருத்தன் நியாயம் கேட்டு என் வாசலை தட்டிட்டான். நம்ம எடுத்துக்கிறவங்க, இப்போ நான் ஒரு ஒன்றா நம்பர் போக்கிரி வச்சுக்கிடுவோம். இப்போ என்னுடைய போக்கிரிட்டு என்னஞ்சா இருந்தாலும் வந்து நூறுரூவாய் கடவாண்டார், என்னுடைய ஒரு பொருள் அபகரிச்சிட்டான்னு வைங்க, நான் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறேன். நான் போக்கிரிங்கிறதுக்காக வேண்டி என் வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கிறாமல் இருக்குமா? ஏ நீ போய்க்கிற, நீ என்னடா வந்து சொல்லுவானா? இவர் நூறுரூவா எடுத்துக்கிட்டாருங்க, நான் கேஸ் கொடுத்து ஆதாரத்தோடு கொடுத்தா இவர் தண்டிக்கும். நான் யாருன்னு பார்க்க மாட்டான், மனுஷனே பார்க்க மாட்டேங்கிறானே. படைத்த ரப்புல் ஆலமீன் பார்க்காம இருப்பானா? யோசிச்சு பார்க்கணும். மனுஷனே இதை கவனிக்க மாட்டேங்கிறான்லங்க, நான் யார் என்ன பார்க்குறான்? வழக்கு பிசி என்ன, இப்போ மேட்ரு என்ன, இப்போ இவன் அநியாயத்துக்கு ஆளாயிருக்கிறான், அவன் அநியாயம் செஞ்சுருக்கிறான், இதுதான் பிரச்சனை. இந்த மேட்ருக்கு எல்லாம் நியாயம் தருவான். அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய, ஒரு பெரிய மௌலானா வர்றாரு, பெரிய ஷேக் வர்றாரு, ஷேக் வந்து ஒருத்தனை சாதாரண பள்ளிவாசல் பக்கமும் போகலவன், அவனை போட்டு இழுத்து போட்டு நிற்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? எல்லாம் கேட்க மாட்டியான்னா ஒன்றும் நாசமாக போயிடுவான். யார் இந்த ஷேக் இருக்கிறானே, அவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான். இந்த இடத்துல மகான் இவன் தான். அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் பத்துவா பண்ணிடுவேன், சாபம் பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன் மிரட்டினான்னு வைங்க, அட போடான்னு சொல்லி போயிருக்கணும். நீ மிரட்ட, நீ நீ எனக்கு சாபம் பண்ண போறியா, விடா வாப்போம், விடா வாப்போன்னு சொல்லணும், சேலஞ்ச் சவால் விடணும். ஒன்றும் முடியாது, ஒரு துரும்பை அசைக்க முடியாது. எவனுடைய பத்துவாவும் எவனுடைய சாபமும் ஒன்று, ரசூல்லாவுடைய சாபத்துக்கு அதான் வீட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் பிறந்த உங்களை இந்த ஷேக்கு மகாண்டு ஏமாத்துறானே, செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? சிந்து பார்க்க. அது மாதிரியான ஒரு பாக்கியத்தை எல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கிறான். உலகமெல்லாம் சிந்திச்சு பார்த்து இதை நோக்கி ஓடி ஓடி வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் இங்கிட்டு வர்றான், நீங்கள் அங்கிட்டு ஓடுறீங்க. இதை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னது அவன்லாம் பார்க்குறான், ஆ என்ன மார்க்கமுடா, என்ன ஒழுக்கமுடா, என்ன பண்பாடு தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கமலா சுரையா உலர்ந்து லண்டனில் வந்து பரதா அணிஞ்சிட்டு போகிற பெண்கள் அதுக்கு அதிகமாக இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுது ஓண்டா? இங்கேருந்து என்ன பண்ணுது? அவுத்து போட்டு ஆடுறதுக்காக ஓடுது. அங்கேருந்து அவுத்து போட்டதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு ஓடியாருது. எங்கே எல்லாத்தையும் அணிஞ்சு சவ சன்பாத்து எடுத்த கூட்டம் அங்கே ஒரு சன்பாத்துனா வழங்குதா? கடற்கரையில் போய் சன்னு சூரிய குளியலது, ஆடையெல்லாம் இருக்காது, சூரிய வெளிச்சத்தில் அப்படி முழுசாக குளிக்க நிர்வாணமா? இப்படி மல்லாக்கப்படுறது கிடக்கும் ஆம்பளை மும்பளை, ஒன்றும் இல்லாமல், ஒரு பிட்டு கூட இல்லாமல் அப்படி இருந்துக்கிட்ட ஒரு கூட்டம் இந்த இஸ்லாம் இதயத்தில் நுழைந்த உடனே முழுமையாக ஆடை அணிந்து கொண்டு இந்த மாதிரியான குழுக்கக்கேட்லேருந்து தப்பிச்சு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான். இந்த சதையுடைய சுகம் பெரிய சுகம் இல்லை. இந்த சதை சுகத்துக்கு போனவனுக்கெல்லாம் அல்லாஹ் எய்ட்ஸ் பரிசு கொடுத்துருக்குறான். இன்னைக்கு உலகமாக தண்டனை எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான். எங்க மருந்து இல்லைங்கிறான். எய்ட்ஸில் அமெரிக்கா அழிஞ்சு நாசமாக போக போகுது, இப்போவே 40% ஆயிடுச்சு. இவன் அவன் உலகத்தை இன்னைக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனை எல்லாம் வேறு வகையாக மிரட்டினான் பாருங்க. அவன் உலகத்துக்கு சட்டாம இல்லை, கடைசியில் அந்த நாட்டில் கொலம்பஸை கண்டுபிடிச்ச மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு யாராவது போய் கண்டுபிடிக்கணும். ஒத்தெல்லாம் போயிடுவான், ஒருத்தன் இல்லாமல் போயிடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அந்த பரிசை கொடுக்குறான். இந்த மாதிரி கூடாத ஒழுக்கமாக ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கைக்காக வேண்டி, ஒழுக்கமற்ற நடத்தைக்காக வேண்டி அல்லாஹ் எய்ட்ஸ் கொடுக்குறான். அந்த நோய் வந்தால் அதோடு அவன் லைஃப் முடிஞ்சிருச்சு. லைஃப் மட்டுமா முடிஞ்சு, உலகத்திலே தெரியுமா? எய்ட்ஸ் வந்துட்டா உலகத்திலே தெரியும். என்ன தெரியும்? எய்ட்ஸ்னால தான் இவன் சாகுறான்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் ஜலதோஷம் வந்துச்சுன்னு வைங்க, ஜலதோஷம் வந்துருச்சுன்னு வைங்க, சாகுற வரைக்கும் ஜலதோஷம் தான். ஏன்? நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை இழந்து போயிடும். எந்த நோய் வந்தாலும்
எந்த கிருமிகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அது அழிஞ்சு போயிடும். ஏற்று கிருமி முளைஞ்சிருச்சுன்னா அப்படியே போய் எலும்புந்தோளமா போய் ஒன்றும் இல்லாமல் ஆள் என்ன செய்வா, செத்து போயிடுவான். அந்த மாதிரி அசிங்கப்பட்டு ஆம்பளையும் பொம்பளையும் சாகுறத பார்த்துட்டு நாசமாக போகிறத பார்த்துட்டு இந்த தருதலையான வாழ்க்கைக்கு போய் 14 வயசுலேயே தாயானோம் நிலமை, 13 வயசு பெண்கள் எல்லாம் தாய்மை, அந்த குழந்தையை கொண்டு போய் குழந்தையை வளர்க்குறது எப்படி வளர்க்குறது, கல்யாணமாக அமைப்புள்ள பத்தாச்சே எப்படி வளர்க்குறது, அதை கொண்டு குழந்தை வளர்க்குற இடத்துல கொண்டு விட்டு அவன் தாய் என்றால் யார், தகப்பெண்ணா யாருன்னு தெரியாமல் அவன் ஒரு சைஸான ஒரு புது இனம் உண்டாகுது. இப்போ புது இனம் என்ன செய்யுது, அது உண்டாகுது. தாயும் இல்லை அவனுக்கு, தகப்பனும் இல்லை, மனிதத்தன்மை இல்லை. அவன் ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஹிப்பின்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்படி வளர்த்துக்கிட்டு இப்படி ஒன்றை ஒன்று அகத்தை வளர்ச்சிக்கிட்டு குளிக்கவே மாட்டான். ஏன் குளிக்கணும், உங்களுக்கு அதெல்லாம் அன்பு பாசத்தை காட்டி சொல்லி கொடுத்தா அதெல்லாம் வரும். நினச்ச மாதிரிலாம் நடக்கிறது, எங்கனையும் படுப்பான், கீழே அடைய போட்டுக்கிடுவான், என்னத்தை வேணாலும் திம்பான், உசுரோட நண்டை எடுத்து திம்பான், தேல் எடுத்து சாப்பிடுவான், பாம்பு எடுத்து திம்பான், கடிச்சு திம்பான், எதையுமே அந்த மிருகங்கள் மாதிரி. இப்படியான ஒரு கூட்டம் ஹிப்பின்னு ஒரு கூட்டம் அலைஞ்சி அப்பன் பேர் தெரியாமல் அம்மா பேர் தெரியாமல் ஒழுக்கம் தெரியாமல் பண்பாடு தெரியாமல் அது ஒரு கூட்டம் லோலோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஹெராயின் அந்த போதைப் பொருள் பெத்தடின்னு இப்படின்னு வகையா இப்படி நாசம் ஆகிட்டு இருக்கும் பொழுது இதுலேருந்து மீட்சி கிடைக்காதா, இதுலேருந்து மீள மாட்டமானு தேடுறாங்க. மீட்சிக்கு ஒரே வழி, ஒரே மார்க்கம், இந்த ஒரு மார்க்கம் தான் விளங்கி இந்த நிர்வாண குளியல் நடத்திய பெண்கள் எல்லாம் முழுமையாக ஆடை அணிந்து கொண்டு கண்ணியமான முறையில் இந்த எய்ட்ஸ்ல தப்பி உலகத்தில் எய்ட்ஸ்ல தப்பிக்கணும், உலகத்தில் பாலியல் நோயில தப்பிக்கணும், உலகத்தில் 14 வயசில் தாயாகிற கொடுமையிலிருந்து தப்பிக்கணும். இன்னைக்கு தோளில் மினி முனுப்பு இருக்கிற வரைக்கும் ஆடலாம், தூர நோக்கு கூட சிந்திக்கணும். தோல் மினி முனுப்பாக இருக்குங்க அப்போ எல்லாரும் ஹீ பல காட்டுவான், எல்லாரும் சிரிப்பான், எவ்வளோ நாளைக்கு இந்த மினி முனுப்புங்கிறேன், வண்டி எவ்வளோ நாளைக்கு ஓடும், ஒரு ஆம்பளைக்காச்சும் ஓரளவுக்கு ஓடும், பொம்பளைக்கு ஓடாது. கோடி ஒரு பிள்ளையோட சரி, கோடி ஒரு வெள்ளையோட சரி, குமரி ஒரு பிள்ளையோட சரிம்மா பழமொழி. கோடினா புது துணிக்கு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில், புது துணி இருக்கு பாருங்க, அது ஒரு வெள்ளைக்கு போயிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, செலவைக்கு போயிட்டா பழைய துணி, ஒரு துவைச்சிட்டோம்னா பழசுதானுங்க. கோடி என்பது புது துணி என்பது ஒரு துவையலோட சரி, குமரி என்பவர் ஒரு பிள்ளையோட சரி. உங்க இது என்ன, இன்னைக்கு மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறதுனால அந்த தளர்ச்சியில் கண்ணங்கரன்னு இருந்தால் கூட அந்த இளமைக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, அதுக்கு ஒரு தளர்ச்சி இருக்குது. அது உலகம் அப்படி ஆசை காட்டும், காசை கொடுத்து ஆசை காட்டும், பணத்தை கொடுத்து ஆசை காட்டும், ஆடம்பர பொருள்களை காட்டி ஆசை காட்டும். இது போனால் டிவி வாங்கலாம், பட்டு போட கொடுத்தலாம், அது பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம், 2 வருஷம் ஓடுமா, 3 வருஷம் ஓடுமா, அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் போய் சுருங்கி கிருங்கி போனவுடனே நாதி இல்லாமல் திரு திருவம் அலையக்கூடிய நிலைமை. ஏன் அப்போ புருஷன் இருக்க மாட்டான், அந்த மாதிரி போன பிறகு புருஷன் இருக்க மாட்டான், அந்த மாதிரி போன பிறகு ஒழுங்கான சந்ததி இருக்காது, அண்ணன் தம்பி கவனிக்க மாட்டான். உன்னுடைய கதி என்ன என்பதை நினைச்சு பார்க்கணும். அந்த மாதிரி கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு இந்த உடம்பு இருக்குங்கிற வேண்டி, ஏன் இட்லி சுட்டு பிழைக்கக்கூடாதா, வருமெண்டா அதுக்காண்டிதா, இட்லி சுட்டு பிழைக்கக்கூடாதா, காய் முடைஞ்சு பிழைக்கக்கூடாதா, காய்கறி விற்று பிழைக்கக்கூடாதா, இப்போ திங்கிறதுனா பிரியாணி திண்டா தான் நீ வாழ்வியா, கொஞ்ச நாளுடைய அற்பமான சுகத்துக்காக வேண்டி இந்த மாதிரி போன கூட்டங்கள் எல்லாம் திருந்தி இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது, இந்த மார்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நீ ரிவர்ஸ்ல போன பெண்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், உங்களுக்கு பெரிய மாய கவர்ச்சிகள் இருக்குது, பெண்களை ஏமாத்திருக்கே வள வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உங்களை பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு. பேப்பரை எடுத்தாதான், என்ன பேப்பரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுவான். உண்ணாவிரதம் இருக்கிறாயா, போலீஸ் முன்னாடி தீ குளிச்சிருவேன், என்னை கர்ப்பம் ஆகிட்டு ஓடி போயிட்டான் இப்படின்ட்டு. இவன் யாருன்னு தெரிஞ்சதுனால உண்ணாவிரதம் இருக்கிறா, அவன் கொடைக்கானல் விட்டு போய் என்ன பண்ணுவேன் பண்ணுறான், கூட்டிகிட்டு போய் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கூட்டிகிட்டு போகிறான் கொடைக்கானல் லாட்ஜில், 10 நாள் 15 நாள் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். ஆம்பளையில் பொறுத்த வரைக்கும் அதோடு சலிச்சு போயிடும், இதை பொம்பளைங்க விளங்கணும். ஆம்பளை என்ன செய்வான், அனுபவிக்கிற வரைக்கும் சுற்றிட்டு வருவான், முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அது பொண்ணுங்க இவ்வளோதான். இது வந்து பொம்பளைகளுக்கு விளங்குறது இல்லை, அப்படியே அந்த ஸ்பீக்கர் செக்ஸும்பாங்க அதில் அப்படியே அசத்தி போடுவான், ஏமாத்தி ஏமாத்தி சிரிக்க எரிக்க பேசி அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அழுது ஒப்பாடு போடுவான். எம்மா நம்பிக்கையிலே அவனுக்கு, ஆ நீ நம்ப மாட்டியா, நான் அப்படி விட்டு போயிடுவேனா, இவ்வளோதானா உனக்கு உன்னுடைய காதல் இப்படிமா, அவ்வளோதான் விழுந்துருவா. கொண்டு போய் கல்கத்தாவில்
இல்லடி சேப்பு விளக்கல வித்து புட்டு இந்த குற்றாலத்தினோட விட்டு ஓடியாதுவா போ லோலோன்னு அலைப்ப போ எத்தனை பேர் அலைகிறாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஏமாந்து போன கூட்டங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது உனக்கு ஒரு 40 வயசு ஆகி 50 வயசு ஆகி உன்னை பார்க்க சகிக்காமல் போய் நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு அது ஒரு நேரம் வருமே அதை சிந்திச்சு பார் தூர நோக்கோட சிந்திச்சு பார் உலகமெல்லாம் எந்த இசத்தை நோக்கி திரும்பி வருதோ நீ அதை விட்டு ஓடிப்ப இந்த பாக்கியத்தை இழந்த மோசம் இத இந்த மாதிரி இந்த நாடகம் டான்ஸ் டிராமா கூத்துண்டு மயங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் எந்த சமுதாயத்து பெண்களா இருந்தாலும் சரி இங்க உள்ள பெண்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு ஒரு கூட்டம் காபரை டான்ஸுக்கு அழைச்சிக்கிட்டு போறதும் துணை நடிகை அழைச்சிக்கிட்டு போறதும் அதை வேட்டையாடுவதும் நடந்துகிட்டு இருக்கு இல்ல இந்த ஏரியா போனா வறுமை வறுமை வாய்ப்பட்ட பகுதிகள் எல்லாம் வறுமையை பயன்படுத்தி கொண்டு இவர்களும் போறாங்க இந்த சோறு ஒண்ணு இப்போதைக்கு சோறுங்கிறது மட்டும் அவருடைய குறிக்கோளா இருக்குது அவ்வளவுதான வாழ்க்கை இந்த உலகத்திலையும் நாரி போய் இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் வறுமை ஒண்ணு இருக்கு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அதை நம்பணும் மூத்தா போன உடனே இறந்து போன என்ன ஆச்சு அல்லாஹ் திரும்ப உயிராக்கி இந்த உடம்பு தானே கேட்டுச்சு போங்க 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 தருவாங்க போங்க உண்டியல் கூட காசு அள்ளி போடுங்க நம்ம வாங்கிட்டு போறதுக்கு இல்லை பீஸ்லாம் வாங்க மாட்டோம் வணங்கதா இது நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சேர் போட்டிருக்காங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க மேடை போட்டிருக்காங்க வீடியோ எடுக்கிறாங்க இதுக்கான செலவுகள் ஆகும் இல்லையா அந்த செலவுகள் கையை பிடிச்சிச்சுன்னா நாளைக்கு நடத்த மாட்டாங்க யோசிப்பாங்க இது நமக்கு தேவையான்றுவாங்க நடத்தினவர்களுக்கு கையை பிடிக்காத அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மிச்சம் தான் நல்லது பயன்படுத்திக்கிறாங்க நாங்கள் 10 காசு வாங்கிட்டு போக மாட்டோம் மார்க்கத்தை விற்க மாட்டோம் வணங்குதா அல்லாவுக்காக மார்க்கத்தை சொல்லணுங்கிறக்கா சொல்லிட்டு போகிறோம் அப்போ நிறைய அள்ளி போடுங்க அப்போ அந்த மாதிரியான வறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அந்த வாழ்க்கையை பயந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்தி வச்சு ஒவ்வொருத்தனும் தெரியாமல் செஞ்சது என்ன நினைக்கிறான் எவனுக்கு தெரிய போன்னு நினைக்கிற அம்புட்டு பேரை நிப்பாட்டி வச்சுட்டு அல்லாஹ் கேப்பாடே நீ தானடா இப்படி இத்தனாம் தேதி போன நீ தானே இப்படி போன அடியை நீ தானே இப்படி போன அப்போதான் எல்லாரும் பார்ப்பாங்க இவ்வளோ பத்தினி வேஷம் போட்டு இவ்வதானாவோ அவ்வளோ மக்களுக்கு மத்தியில் 1000 கோடி பேர் அப்போ இருப்பான் இப்பவே என்ன செய்யறான் 600 இருக்கிறான் உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து அழிக்கிற காலம் வரைக்கும் பாருங்க யாரு முன்னாடி எல்லாம் நம்ம அவமானப்படக்கூடாதோ அவங்கெல்லாம் இருப்பாங்க நம்ம அண்ணன் தம்பி பாவா மச்சான் நம்ம மதிக்கிற ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க 58 பேர் இருக்கக்கூடிய சபையில் கூப்பிடுவான் அடே 18 என்னடா பண்ண 23 எங்கே போன 1 எங்கடா போன பிப்ரவரியில் எங்கே இருந்து நீ கொடைக்கானலில் என்னடா பண்ண ஊட்டி போனியில சரியான அப்படின்னு ஒன்று எல்லாம் எடுத்து விடுவான் மானம் போய் மக்கள் மத்தியில் கேவலம் கடைசியில் போட்டு மிதிச்சு ஓடுற நரகத்துக்கு தாங்க முடியுமா உனக்கு இந்த சொகத்துக்கு தானே போன மாட்டி எரிச்சு கறிப்பான்ல இது 60 வருஷத்து வாழ்க்கை 50 வருஷத்து வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அது என்ன வாழ்க்கை நரகத்தில் போட்டா எரிஞ்சு போயிரு நினைக்கிறியா அதோ சாம்பல் ஆயிரும்னு நினைக்கிறியா குள்ளமா நல்லு சேர்த்து ஜுழுவதுகும் பத்தல் நாகும் ஜுழுவுதன் கைரகா நரக நெருப்பில் வாட்டும் பொழுது தோல் கருகி விடுமானால் மறுதோல் உடனே உண்டாக்குவோம் வேதனை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா உடனே உடனே தோல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் லா யமூத்து பீஹா வலா யஹ்யா அங்கே வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் அந்த மாதிரியான ஒரு தண்டனையை அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான் அவனுடைய கண்களுக்கு மண்ணை தூவிட்டு ஒரு துரும்ப கூட உன்னால் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட இறைவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீ வீட்டில் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் செயலை மட்டும் பார்க்கல இதயங்களில் மறைத்து வைத்திருக்கிற எண்ணங்களை கூட அறிபவன் இருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு இரையச்சம் பெற்ற சமுதாயமாக நீங்க மாறணும் அப்படி மாறுவதுதான் இஸ்லாம் இரையச்சமுடைய சமுதாயமாக நீங்கள் மாறி இந்த வரதுக்கு சொன்னார இதெல்லாம் ஒழிக்கு காரணம் என்ன நமக்கு காசு பெருசா தெரியுது அளவுகள் என்ன வரதட்சணைன்னா சும்மா கஷ்டப்படாம உழைக்காம 1 லட்சம் ரூபா சும்மா கிடைக்கும் 43 நகண்ட சும்மாவா காரணம் சும்மாவா அரபு நாட்டு விசாரணை சும்மாவா வீடுனா சும்மாவா தொழில்னா சும்மாவா சும்மா கிடைக்குது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி கரும்பு திங்க கூலி வேணுமான்னு கேட்பான் கூலி கிடைக்குது கரும்பையும் தின்னுடா கூலியும் வச்சுக்கடான்னு தர்றாங்க பொண்ணையும் தந்து அனுபவிக்கையும் விட்டு 1 லட்சம் ரூபாயும் தந்து 50 நகையும் போட்டு இதெல்லாம் வந்த உடனே ஆசைப்படுறான் அழுறான் காசு பண்ணு இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன துணியா தானே ஏய் அல்லாஹ் ஒட்டிருக்கிறான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் 100க்கு 100 1000 பரிசு தருவான் மிதிக்கிற அந்த மாதிரி கூட மிதிப்பான் அப்படிப்பட்ட இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் அவன்கிட்ட பதில் சொல்லணும்னு பயந்தீன்னா வரதட்சணை வாங்குவியா நடக்குமா வரதட்சணை வாங்கலன்னு சொன்னா இந்த மாதிரி சபல புத்திக்கு ஆளான பெண்கள் எல்லாம் போய் கெட்டு போவாங்களா வேற மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்களா வேற மாதிரி வாழ்க்கைக்கு போயிட்டா குதிக்கணும் ஆய் அப்படி போற
எப்படி போறேன்னு கேட்க கூடிய எத்தனை பேர் பரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண போறீங்க? அது ஒரு சவாலா கேப்பமா? இப்ப சொல்லுங்க பாப்போம், பரதட்சணை வாங்க மாட்டேங்கிற ஆள் மட்டும் கேத்துங்க உள்ள வருதானா? அப்ப என்ன நடக்கும்? ஆனவங்களும் எல்லாம் எல்லாரும் எதுக்குன்னா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கும்ல, உன் வரதட்சணை வாங்குற நிலையில் இருப்பீங்க, இல்லை எல்லாரும் தூக்கலாம், ஐயன் நானும் வாங்க மாட்டேன், பிள்ளைக்கு வாங்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், எல்லாரும் அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் போதும். அப்போ இது வந்து அல்லாஹ்வுக்கு முன்னிறுத்தி சொல்லி, இவ்வளோ பேர் சாட்சி மக்கள் மத்தியில், இத்தனை பேர் சாட்சியாக வச்சு சொன்னீங்கடாண்டு அதுக்கு ஒரு கேள்வி எல்லாம் கேட்பான். இவ்வளோ பேருக்கு முன்னாடி பெருசாக கையை தூக்குனிய, நீங்கள் யார் யார் தூக்குனீங்கன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும், நான் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், இவரும் தூக்குனாரு, இவரும் தூக்குனாரு, இவரும் மட்டும் லேசாக தூக்குனாரு, இவர் நல்லா தூக்குனாரு, இப்படி தெரியும் அவனுக்கு. அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, யாவத்தில் வச்சு உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு வரதட்சணை வாங்காதீங்க, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு வரதட்சணை கொடுக்காதீங்க, நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய காலத்தில் வரதட்சணை வாங்காதீங்க, வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு திருமணத்திலே கலந்து கொள்ளாதீங்க, புறக்கணிங்க, அசிங்கப்படுத்துங்க, டே வர முடியாது போட, கேவலமான காரியம், என்ன கூப்பிடுறீங்களா, நான் திருடிட்டேன், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவீங்களா, நான் கொள்ளடிக்க போகிறேன் வாங்க, பாத்தியா போயிட்டு போங்க போவீங்களா, அதை விட கேவலமில்லைங்க இது. அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள், இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குறானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சியும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNDJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD DVDகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810.